الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين الحمد لله غني الدين ادي بديم புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே. ஈமானிய உறுதி நம்மிடத்திலே வந்துவிட்டால் அதை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தாவா பணிகள் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த பணிகளை நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ் திருக்குறானில் சொல்லும்போது வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் எதுவூன இழல் ஹைர் யமரூன பில் மாறு என்கவுன அணில் முன்கர் உலாய்கஹுமுல் முஃப்லிஹூன். நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கக்கூடிய சமுதாயம் உங்களிலே இருக்க வேண்டும், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறாங்க. அப்போ அல்லாஹுடைய மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள் அந்த மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்வதற்காக எந்தெந்த வழிகளில் பயணம் செய்ய முடியுமோ அந்த வழிகளிலெல்லாம் பயணம் செய்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை அவர்கள் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தங்களுடைய இறுதி பேருரையின் போதும் இறுதி ஹஜ்ஜினுடைய அந்த நேரத்தில் அவங்க சொன்ன ஒரு விஷயம், என்னிடம் இருந்து ஒரு செய்தி கிடைக்குமே ஆனால் அதை பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம், அது தூய்மையான மார்க்கம், இறைவனை நாம் வழங்கக்கூடிய அழகான அற்புதமான மார்க்கம் என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். நாம் எல்லா பொருட்களையும் வழங்குவது அல்ல, படைப்பினைகளை நாம் வழங்கக்கூடியவர்கள் அல்ல, படைத்தவனை மட்டும்தான் நாங்கள் வழங்குவோம், அவனுக்கு மட்டும்தான் நாங்கள் கட்டுப்படுவோம், அவன் அல்லாது வேறு யாருக்கும் எதற்கும் நாங்கள் கட்டுப்படக்கூடியவர்கள் அல்ல என்பதனையெல்லாம் நாம் விளங்கி வைத்திருக்கக்கூடிய நாம் அந்த செய்திகளை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நாமெல்லாம் இஸ்லாமிய அந்த நிலையிலே இருந்து வந்த நிலையில் உள்ளவர்களா, அல்லது ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் சிந்தித்து பாருங்கள், நாம ஏதோ ஒரு பிரதத்தில் ஏதோ ஒரு நிலையில இருந்த ஒரு மக்கள் தான். ஆனால் யாரோ எவரோ ஒரு மனிதர்கள் அவர்கள் உழைப்பு செய்து கஷ்டப்பட்டு சிரமம் எடுத்து இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை நம்முடைய மூதாதையர்களுக்கும் முன்னோர்களுக்கும் சொன்னதனுடைய காரணம் தான் நாம் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தூய கொள்கை தான் இன்றைக்கு நமக்கு தெரிந்திருக்கிறதே தவிர இஸ்லாம் என்ற இந்த கொள்கை நம்முடைய வம்சம் வழியாக நம்முடைய முன்னோர்கள் வழியாக நம்மை வந்து கடந்து நம்மை வந்து சேர்ந்திருப்பதற்கு ஏராளமான பேர் அதற்காக பாடுபட்டிருக்கிறார்கள், உழைப்பு செய்திருக்கிறார்கள், கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, ஊர் ஊரா சென்றிருக்கிறாங்க, அடி வாங்கியிருக்கிறாங்க, உத வாங்கியிருக்கிறாங்க, வெட்டுப்பட்டிருக்கிறார்கள், குத்துப்பட்டிருக்கிறார்கள், ஊர் விளக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள், நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள், இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. இப்படியெல்லாம் நடத்தப்பட்ட அந்த மக்கள் தான் இவ்வளவு சிரமம் வந்தாலும் பரவாயில்லை, இஸ்லாமிய மார்க்கத்தை தூய்மையான மார்க்கத்தை பிறருக்கு நான் எடுத்து சொல்வதிலே கொஞ்சமும் சகிக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் சொன்னதனுடைய விளைவுதான் நாம் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நாமும் எதையாவது ஒன்றை வணங்கி கொண்டு யாருடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டு எல்லாம் தான் மார்க்கம், எல்லாம் தான் இறைவன், எல்லா நிலைகளையும் மனித இறைவனை வணங்கலாம் என்கின்ற அந்த சூழலில் மனிதர்களாக நாமளும் அதே நிலையில் இருந்திருப்போம். அப்போ நமக்கு கிடைத்த இந்த மார்க்கத்தை, தூய்மையான மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், நீங்கள் மனித சமுதாயத்திலே சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். ஏன் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் தெரியுமா?
நீங்க நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். எவ்வளவு அழகான ஒரு சமுதாயம் நம்முடைய சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம், ரசூல்லாவுடைய உம்மத் என்று அல்லாஹு பாராட்டக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள், தேர்வு செய்யப்பட்ட சமுதாயமாக இருக்கிறீர்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நன்மையை ஏவிக்கொண்டே இருக்கிறீர்கள், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள், தீமையை தடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். அதனால நீங்க சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ அந்த சிறந்த சமுதாயம் என்று அந்த பெயர் பெற்றதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எடுத்து சொல்வதனாலதான் அந்த நன்மை கிடைக்கிறது. அப்ப நாம எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. சும்மா என் அளவுல நான் வச்சுக்கிடுதேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்ம இருக்கக்கூடாது என்று எல்லாம் கட்டளையிடுகிறாங்க. இதே ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான்னு வைங்க, அவன் என்ன தெரியுமா செய்கிறான், கம்பெனியில் வேலை செஞ்சு ஒரு பொருட்களை வாங்கி கொண்டு கடைக்கடையாக போகிறான். ஐயா இதை வாங்கிக்கிறீங்களா, அம்மா இதை வாங்கிக்கிறீங்களா, அண்ணன் இதை வாங்கிக்கிறீங்களா, தம்பி இதை வாங்கிக்கிறீங்களா, சார் இதை வாங்கிக்கிறீங்களா, இதனுடைய நன்மை என்ன தெரியுமா, இது மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான், இது அங்கிருந்து உருவானது, இது இங்கிருந்து உருவானது, இது இந்த நிலையில் வந்தது என்று சொல்லி இந்த உலகத்திலே உள்ளே ஒரு பொருட்களை விற்பனை செய்வதற்கு கடை கடையாக ஏறி இறங்குகிறான், வீடு வீடாக ஏறி இறங்குகிறான். ஒவ்வொரு மனிதர்களையும் சந்திக்கும் போதும் அவனுடைய கம்பெனியுடைய விளம்பரங்களை அவன் சொல்லி அதை விற்பனை செய்வதற்கு அவன் முயற்சி செய்கிறான். காரணம் என்ன, எதற்காக செய்கிறான் என்று சொன்னால், உலகத்தில் நன்மை கிடைக்கும் என்பது தானே. உலகத்தில் பொருளாதாரம் கிடைக்கியா, காசு கிடைக்கும், அதனால நான் இதை செய்கிறேன், அதனால இதை பண்ணுகிறேன் என்று சொல்லி உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக நாம் செய்யக்கூடிய அதே காரியத்தை மார்க்கத்தை எடுத்து சொல்வதிலே முனைப்பு காட்டுகிறோமா, முயற்சி செய்கிறோமா, நாலு பேரை பார்த்து அது சம்பந்தமாக சொல்லுகிறோமா, அதுக்காக பாடுபடுகிறோமா, வீடு வீடாக ஏறி இறங்குறோமா, அடிச்சாலும் உதவி வாங்கினாலும் வெட்டுப்பட்டாலும் குத்துப்பட்டாலும் ஊர்விளக்கம் செய்யப்பட்டாலும் கொண்ட கொள்கையை நான் உறுதியாக சொல்வேன் என்ற நிலைக்கு நாம் ஏற்பட்டிருக்கிறோமா என்பதுதான் இங்க கேள்வி. அப்ப நாம சிந்தித்து பார்க்க வேண்டும், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய தாவா பணிகளை, மார்க்க விஷயங்களை பிறருக்கு நாம் எடுத்து சொல்வதில் முனைப்பு காட்ட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சிறார்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, எந்த தரப்பை சார்ந்தவர்களும் அழைப்பு பணி செய்வதிலே அதிகம் ஆர்வம் கொண்டவர்களாக செயல்பட வேண்டும் என்று இஸ்லாம் மார்க்கம் நமக்கு வலியுறுத்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதுல சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்மையை மட்டும் ஏவிக்கிட்டே இருப்பாங்க. நன்மை ஏவுறது மார்க்கத்தில் உள்ள விஷயம்தான். தபிலீக் ஜமாத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாம் நன்மையை மட்டும்தான் சொல்ல வேண்டும், தீமையை நாம் தடுத்து விடக்கூடாது, தீமையை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடாது, சொன்னால் பிரச்சனை வரும், சண்டை வரும். அதனால வெறும் நன்மையை மட்டும் தொழு என்று சொல்லுவோம். இஸ்லாத்தில் தொழுகை என்பது முக்கியமானது, அதனால் தொழுகையை குறித்து நாம் வலியுறுத்துவோம் என்று தொழுகையை மட்டுமே ஒரு அஜெண்டாவாக எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடிய ஜமாத்தார்கள் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நன்மையும் ஏவுங்க, தீமையும் தடுங்க என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்லாமல் நாமே ஒரு தாவா பணி செய்கிறதுனால ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் மூலியமாக ஒருவர் நேர்வழியை அடைவாரையானால் சிகப்பு ஒட்டகையை விட சிறந்த நன்மையை பெற்றுத்தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒட்டகம் விலை உயர்ந்த ஒரு நிலையில் இருந்தது. எது, சிகப்பு ஒட்டகம், அரிதான பொருளுக்கு விலை உயர்வு என்ற நிலையில் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணமாக சொல்லி, வா மூலியமாக நம் மூலியமாக ஒரே ஒருவர் நேர்வழி அடைந்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா, எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் நேர்வழி வந்துட்டாலும் வைங்களேன், அவன் குடும்பம் வந்துருமா இல்லையா, அவன் பிள்ளைகள் வந்துருவார்களா இல்லையா, அவனுடைய சந்ததிகள் வந்துருவார்கள் இல்லையா, இவர் மௌத்தான பிறகு அந்த நன்மைகள் வந்துகிட்டே இருக்குமே,
இவர் செத்து போய் மறந்து மறந்து விடுவார். இவர் தாவா பண்ணி பண்ணி ஒரு கிராமங்கள்ல ஒரு நாலு பேரை வர வச்சிருப்பார், ஒரு நாலு பேரை நேர்வழிக்கு கொண்டு வந்திருப்பார், அசத்திய கொள்கையில் இருந்து சத்திய கொள்கையின்பால் அவரை மீட்டெடுத்து கொண்டு வந்திருப்பார். அப்படி கொண்டு வந்து அவர் மரணித்த பிறகு அவருக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னு சொன்ன அவர் செஞ்ச காரியம் ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறார். லெப்பைக்குடி காட்டில் மிக பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், அனைத்து விதமான மளிகை பொருட்கள், இம்போர்ட் செய்யப்பட்ட வெளிநாட்டு பொருட்கள், ஸ்டேஷனரி அண்ட் பிளாஸ்டிக் பொருட்கள் அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில் உங்கள் பொருளாதாரத்தை மிச்சப்படுத்திட இன்றைய வாருங்கள் கிராண்ட் மார்ட் லெப்பைக்குடி காடு. எங்களிடம் சிறப்பு வாட்ஸ்அப் சேவை உண்டு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மார்க்கம் மற்றும் சமுதாய பணிகள் சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோம்பை தோட்டம் கிளை. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் அபுஃப்ராஸ் சன்னாபுரம் கிளை, தஞ்சை வடக்கு மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் ஆறாமண்ணை கிளை சகோதரர்கள். சுவையான தேநீர் தயாரித்து அருந்தும் நேரத்தில் உங்களுடைய பெரும்பாலான மொபைல்கள் சர்வீஸ் செய்து தரப்படும். என்கே மொபைல் ஸ்பார்க் மதுரவாயல் சென்னை. தொடர்புக்கு 9840685978. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வஞ்சுவாஞ்சேரி கிளை. அப்ப நன்மைகளினுடைய கேந்திரமாக இருக்கக்கூடிய இந்த தாவா பணியை நாம் கையில் எடுத்து வீரியமாக செயல்பட வேண்டும், அதிகமாக செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சம்பவம் சொல்றான், ஒன்னு நன்மை ஏவு, அதோட சேர்ந்து என்ன தெரியுமா, நன்மை ஏவி தீமையை தடுக்கலன்னு சொன்னால் பாவம் உன் மீது நம் மீது இறங்கும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. எப்படி பாருங்க, சனிக்கிழமையில் வரம்பு மீறிய ஒரு சமுதாயத்தை பத்தி அல்லா சொல்லுகிறான். சனிக்கிழமையில வரம்பு மீறிய சமுதாயம் என்ன தெரியுமா, சனிக்கிழமையில மீன் பிடிப்பதற்கு தடை செய்யப்பட்டு இருந்தது. அன்னைக்கு மீன் பிடிக்க போகக்கூடாது. எப்படி வெள்ளிக்கிழமை நாம ஜும்மாவுடைய அந்த நேரத்தில் வியாபாரம் செய்வதற்கு தடை இருக்கிறதோ அதை செய்யக்கூடாதோ, அதுக்கான காரியங்களை செய்யக்கூடாதோ, அந்த நேரத்தில் செய்தால் இறைவனுடைய குற்றம் உண்டு என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறது போன்று சனிக்கிழமையில் அந்த நேரத்தில் மீன்பிடிப்பு தொழிலே நீங்கள் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி முந்தைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்தான். ஆனால் அந்த சமுதாயம் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா, மூன்று பிரிவுகளாக பிரிந்து விட்டார்கள். ஒரு சாராருடைய நிலை என்னன்னு சொன்னால் சனிக்கிழமை மீன் பிடிப்பதற்கு தயாராகி விட்டார்கள். ஒரு சாரார் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு மௌனமாக இருந்தார்கள். இன்னொரு சாரார், ஏண்டா மீன் பிடிக்க போறீங்க, ஏண்டா இந்த அநியாயத்தை செய்றீங்க என்று அவர்கள் தடுத்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யார் தடுத்தார்களோ, யார் மீன் பிடிக்க சென்றதை தடுத்தார்களோ, அல்லாஹ் தடை செய்யப்பட்ட விஷயங்களை தடுத்தார்களோ, அவர்களை மாத்திரம் அல்லாஹ் காப்பாத்தினால் மற்ற இரு சாரார்களையும் அல்லாஹ் தண்டித்தான், குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தான் என்கின்ற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்ப தீமை தானே, அது நடந்தா நமக்கு என்ன, எங்கேயோ தானே நடக்குது, யாரோ தானே செய்யறாங்க, நமக்கு என்ன, மூணாவது வீட்டில் தான் நடக்குது, அஞ்சாவது வீட்டில் தான் நடக்குது, அந்த தெருவில் தான் நடக்குது, நமக்கு என்ன, யார் எப்படி போட்டால் நமக்கு என்ன, நாம நல்லா தானே இருக்கிறோம் என்று நினைக்கக்கூடிய நிலையில் ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. தீமையை கண்டா தடி, அதை சரி செய், ஒழுங்குபடுத்து என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் தீமை குறித்து எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அது யதார்த்தமாக உண்மை தானேங்க, தீமை நடக்குன்னு வைங்க, ஒருத்த வீடு மாடியில் இருக்கிறான், கீழே வந்து அந்த பில்டிங் துரு பிடிச்ச நிலையில் இருக்குது, இவன் பார்த்துட்டு பேசாமல் என்னச்சிறான் இருக்கிறான், நமக்கு என்ன, நம்ம மாடியில் தானே இருக்கிறோம், ஏழாவது மாடியில் தானே இருக்கிறோம், பத்தாவது மாடியில் தானே இருக்கோம், நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அது கீழே உள்ளதுன்னு சாவ போகிறான் அப்படின்னு நினச்சா பில்டிங் இடிஞ்சு விழுந்தா முதல்ல மேலே விழுந்தா கீழே விழுவான். அதான யதார்த்தமான விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொல்றார்கள், இஸ்ரவேலில் ஒரு சமுதாயம் இருந்தார்கள், அவர்கள் வந்து கப்பலிலே பயணம் செய்தார்கள். முந்தைய ஒரு வரலாறு சொல்றாங்க, பயணம் செஞ்சாங்க. அப்படி பயணம் செய்யும் போது
கப்பலில் மீன் உள்ளவர்கள் தண்ணீர் எடுப்பதற்காக மேல்தட்டை நோக்கி வர வேண்டிய நிலையில் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் வருவதற்கு மேலே வருவதற்கு சோம்பல் பட்டுவிட்டு மாச்சப்பட்டு கொண்டு என்ன செய்தார்கள்? கப்பலிலேயே கீழே குழியை தோண்டினார்கள், தண்ணி கிடைக்கும் அப்படின்னு அவங்க செஞ்சாங்க. கடல்ல நல்ல தண்ணியும் இருக்குல்ல, அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றாங்க, அந்த கப்பலில் கீழ் உள்ளவர்கள் அந்த தண்ணியை எடுக்கும் போது மேல் உள்ளவர்கள் வேடிக்கை பார்த்தால் மூழ்குவதோ இருவரும் சேர்ந்துதான் மூழ்குவார்கள். அதே போலதான் தீமையை தடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் இரண்டு சாரார்களையும் தண்டிப்பான். எவ்வளவு அழகான உதாரணம் சொல்றாங்க பாருங்க. அப்போ நாம தௌஹீதுல வந்துட்டோம், சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டோம், தௌஹீத் தெரிந்து விட்டது, நமக்குன்னு ஒரு மர்க்கஸ் வந்து விட்டது, நமக்குன்னு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, ஒரு 50 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் இருக்கிறாங்க, இதோட போதும், இதை மீறி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று நாம் ஒதுங்கிக் கொண்டால் தாவா பணியில் நாம் ஓரளவுக்கு போதும் என்ற திருப்தியை கொண்டால் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் தௌஹீதில் இருப்பார்கள் என்று நிச்சயம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, அது கேரண்டி இருக்கா, அதுக்கு வாரண்டி இருக்குதா, அப்படி சொல்லப்பட்டிருக்குதா? அப்படி சொல்லப்பட்ட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மரணம் நேரை நெருங்கும் வேளையில், அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மரணம் நெருங்குது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மரணம் நெருங்குது. இந்த மரண நேரை நெருங்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் இருவரும் என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழைக்கிறார்கள், பிள்ளைகளே வாங்க. யார் பிள்ளைகளை? யார்? சின்ன குழந்தையா, கை குழந்தையா, இல்லை ஒன்று மரியாத குழந்தைகளா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் யார்? 12 பிள்ளைகள். 12 பிள்ளைகள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இப்படி அந்த நபிமார்களையே அழைத்து வைத்துக் கொண்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் 2 பேரும் நபிமார்கள் தானே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் அவங்களும் நபிதானே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிமுக்கும் யாக்கூப் அவர்களுக்கும் மரண தருவாய் நெருங்கக்கூடிய நேரத்தில் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வைத்துக் கொண்டு, என்னுடைய அருமை பிள்ளைகளே, நீங்கள் எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் சொல்லுங்க. மரண தருவாயில தாவா பணி பண்றாங்க, யோசிச்சு பாருங்க. மரண தருவாயில மூத்தாகக்கூடிய தருவாயில பெரும்பிள்ளைகளை, மூத்த பிள்ளைகளை, விவரம் தெரிந்த பிள்ளைகளை அழைத்து வைத்து கொண்டு எனக்கு பிறகு யாரை வணங்க போறீங்க சொல்லுங்க. நம்ம என்ன செய்வோம்? நான் மூத்தாக போறேன், வீடை யார் காப்பாத்த வைக்க போறா? அக்காவுக்கு என்ன கொடுக்க போற? தங்கச்சிக்கு என்ன பண்ண போறேன்? அந்த சொத்தை என்ன பண்ண போறேன்? இதை என்ன போறேன்? அதை என்ன பண்ண போறேன்? இப்படிதானங்க நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஓடும். மரண தருவாயில் அதெல்லாம் யோசிக்க தோணும். ஆனால் ஒரு நபிமார்கள் அவர்கள் மரண தருவாயில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தாவா பணி பண்ணார்கள், உபதேசம் பண்ணார்கள், கேள்வி கேட்டார்கள், அவர்கள் பதில் சொன்னார்கள், உங்களுடைய இறைவனும் உங்களுடைய தந்தையருடைய இறைவனும் ஆகிய அல்லாஹ்வைத்தான் நாங்கள் வணங்குவோம், அவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று நாங்கள் சாட்சி கூறுகிறோம் என்று தங்கள் பிள்ளைகள் இடத்திலே சாட்சியமத்தை வாங்கி கொண்ட அந்த முதியவர்கள், மரண தருவாயை அடைந்த அந்த நபிமார்கள், அடையக்கூடிய நேரத்தில் இருந்த அந்த நபிமார்கள் கேட்ட அந்த தாவா, அந்த அழைப்பு பணியை நாம் செய்கிறோமா? நாம் சொல்லுகிறோமா? இல்ல போதுங்க, எனக்கு போதுங்க, நான் 4 பேருக்கு சொல்லியிருக்கிறேன், அவன் தௌஹீதுக்கு வந்துட்டான், அதோட போதும், அதே மாதிரி காசு பணத்துல இருப்பியா? அப்படி இருப்போமா? காசு பணம் எனக்கு ஒரு 2 வீடு போதுங்க, எனக்கு 2 பைக்கு போதுங்க, 2 காரு போதுங்க, அப்படின்னு யாராச்சும் இருப்போமா? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதா? அது கிடையாது. அது ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, ஆதமுடைய மகன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? வேண்டும் 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 என்ற நிலையில் இருக்கிறான். அவனுக்கு தங்கத்தினால் ஒரு 6 கொடுக்கப்பட்டு அது அவனுக்கு சொந்தமாக கொடுக்கப்பட்டு போதுமாப்பா என்று கேட்டால் அவன் சொல்லுவானா, பத்தாது, இன்னொரு 1 தங்க 6 இருந்தா பரவாயில்லை அப்படிமானம், டபுள் வேணுமானா, சரி 2 கொடுத்தா அவன் மனசு அறிவானா?
அவனுடைய வாயை மண்ணுதான் நிறைக்கும், மண்ணுக்குள்ள போற வரைக்கும் போதும் போதும் என்று அந்த நிலை இல்லாமல் வேணும் வேண்டும் என்ற அந்த நிலை உலகத்தினுடைய இன்பங்களாக இருக்கிறது. ஆனால் மார்க்கத்தை சொல்லும் போது நாலு பேர் வந்தா போதையா, அஞ்சு பேர் வந்தா போதையா, ஆறு பேர் வந்தா போதையா, அதற்கு பிறகு எனக்கு பிரச்சனை இல்லை என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் இறைவனுடைய நன்மையிலே ஒரு முட்டுக்கட்டை போடுகிறோம், போதும் எனக்கு நன்மை போதும். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் சீமாட்டி சில்க்ஸ் பட்டாபிராம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராஜபாளையம் கிளை விருதுநகர் மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மயிலாடுதுறை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் TNTJ பக்ரன் மண்டல பேச்சாளர்கள். TNTJ-வின் அனைத்து சமுதாய மற்றும் மார்க்க பணிகள் சிறப்பாக நடைபெற பிரார்த்திக்கும் மஸ்கட் மண்டல வாதி கபீர் கிளை கொள்கை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கீழக்கரை பிஸ்மில்லா நகர் கிளை சகோதரர்கள் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் SS பேக்ஸ் ஃபுட்வேர் அண்ட் சீட் கவர் காரியாப்பட்டி விருதுநகர். ஆழ்வார் திருநகர் கிளை நடத்தும் மாணவர்களுக்கான தங்கும் வசதியுடன் கோடைக்கால பயிற்சி முகாம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆழ்வார் திருநகர் கிளை திருவள்ளூர் மேற்கு மாவட்டம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், காலங்கள் நீண்டு விட்டதனால் அவர்களுடைய உள்ளங்கள் சுருங்கி விட்டது அப்படிங்கிறான். காலம் நீள 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 உள்ளம் சுருங்கிக்கிட்டே வருமா, உள்ள விசாலமாக வரணும். நான் இப்படி பார்த்தால் வாழ்க்கை நீள 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 உள்ளம் விசாலமாக இருக்கணும். அறிவு பெருக 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 இறையச்சம் அதிகமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், காலம் நீள நீள அவனுடைய உள்ளம் சுருங்கி கொண்டே வருகிறது. இந்த உலகத்தின்பால் அவனுடைய நாட்டம் இருக்கிறது தவிர மறுமையினுடைய நாட்டம் அவனுக்கு குறைந்து விடுகிறது. அப்ப நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அழைப்பு பணியை நாம செஞ்சோமா? இந்த அளவுக்கு குர்ஆன் நல்லா சொல்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் அந்த மக்கள் இடத்துல பிரச்சாரம் செய்தார்கள். 1 ஆண்டு 2 ஆண்டு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் அல்ல, 950 ஆண்டுகள் அந்த மக்கள் இடத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்தார்கள். பிரச்சாரம் செய்ததனுடைய விளைவு அற்பத்திலும் அற்பமான மக்களே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் பெற்ற மகன் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளலைங்க. யோசிச்சு பாருங்க, அது அல்ல அவர் சொன்ன அந்த வார்த்தையை அல்ல குர்ஆன்ல சொல்கிறான், யா இறைவா நான் இந்த மக்களை இரவில் அழைத்தேன், பகலில் அழைத்தேன், மென்மையாக அழைத்தேன், சத்தமிட்டு அழைத்தேன், எல்லா நேரத்திலும் அழைச்சிருக்கிறாங்க. எப்படி பாருங்க, தாவா பண்ணி எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க, இரவிலும் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க, பகலிலும் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க, சத்தம் போட்டும் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க, மென்மையாகவும் பிரச்சாரம் பண்ண. ஆனால் அவர்களில் அதிகமானவர் வழிகளை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ளல. அதனால இறைவாணி அவங்களுக்கு எதிரான கட்டளை இனி உறுதியாக்கி விடு என்று சொல்லி அவர்கள் இறைவனிடத்தில் கையேந்தினார்கள். அதனுடைய காரணமாக வானம் மழையை பொழிவிக்கிறது, பூமி தனது தண்ணீரை பீருட்டி எழுப்ப ஆரம்பிக்கிறது. எந்த அளவுக்கு வானத்திலிருந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் பெரிய பெரிய ஆறுகள் இருக்கிறது, பூமிக்கு உள்ளே பெரிய நீரோடைகள் இருக்கிறது, அந்த நீரோடைகளை எல்லாம் பீரிட்டு வெளியே வருகிறது. வானத்தினுடைய வாசல்களை கதவுகளை நாம் திறந்து விட்டு விட்டோம் அப்படிங்கிறாள். அப்படி எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குன்னு பாருங்க, உலகம் முழுவதும் தண்ணி, வேற யாரும் எல்லாரும் முகத்து ஒருத்தரும் கிடையாது, இருக்கிறது யாரு தெரியுமா, ஒட்டுமொத்த உலகத்திலேயே ஒரே ஒரு கப்பல்ல இருந்த ஒரு உம்மத் ஒரு சமுதாயத்தை தவிர வேற அனைவரும் அழிக்கப்பட்டார்கள். கடல் தண்ணி மேல வந்துகிட்டே இருக்கிறது, மழை கொட்டோ கொட்டன்னு கொட்டிக்கிட்டே இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, மகன் ஓடுறாரு, யாரு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் வந்து ஒரு மலையை நோக்கி ஓடுகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, மகனே இதோ இந்த கப்பல்ல வந்து ஏறிக்க, அல்லாவை ஏற்றுக்கொள், அல்லாவுடைய அதாபு வருகிறது, வேதனை வருகிறது, இதோ இந்த கப்பல்ல வந்து ஏறிக்கொள் என்று மகனை அழைக்கிறார். அவன் என்ன தெரியுமா சொல்லிட்டான், அதனால நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, நான் இதோ இந்த மலையினுடைய உச்சியில போய் என்னை நான் காத்துக்கொள்வேன். அப்ப எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கும் பாருங்க,
மழையை நோக்கி அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. இங்க மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது, தண்ணி நிறைய வந்துகிட்டே இருக்கிறது. கடைசியினுடைய இறுதி நிலையை அடையும் போது தண்ணி உச்ச நிலை, மழை உச்ச அளவுக்குன்னு பண்ணா உலகத்துல எத்தனை அடியில நீங்க கணக்கிடவே முடியாது. அந்த அளவுக்கு உண்டான அடியில் தண்ணி பெருகி கடைசியில நிலைகள் என்ன தெரியுமா, அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் வந்து உச்சியில இருக்கும் போது ஒரு அலை வந்து அடிக்குது, அவர் தண்ணீர்ல கலந்து இறந்து விடுகிறார். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இறைவா எனது மகனாச்சே, என் பிள்ளையாச்சே, அல்லாஹ் சொல்லிட்டா உன் பிள்ளையே கிடையாது அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நல்லடியார் இப்படி பேசக்கூடாது. அல்லாஹ்வுடைய அதாபு, வேதனை, தண்டனை வரக்கூடிய அந்த நேரத்தில் நீங்க இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டித்தான். அந்த சம்பவத்தை நமக்கு சொல்லுகிறான். அதுல நமக்கு படிப்பினை என்ன, 950 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்து ஒரு கப்பல் நிரம்புகிற அளவுக்கு கூட அங்கே சமுதாயம் இல்லை. அதுலதான் வந்து எல்லா உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுடைய ஜோடிகளையும் கப்பல்ல ஏத்த சொல்றான்ல, எல்லா ஜோடியும் ஏத்துக்கங்கிறான். ஆணியும் பலகையும் கொண்டு ஒரு கப்பலை தயாரித்து அதுல எல்லா உயிரினங்களையும் ஏத்துங்க, ஏன்னா உலகத்தை நான் அழிக்க போறேன். அப்படி சின்ன அளவுல சமுதாயம் மட்டும்தான் அந்த கப்பல்ல ஏறுது, மற்ற அனைவரும் அழிக்கப்பட்டார்கள். அநியாயக்கார கூட்டத்தோடு சேர்ந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனும் மரணத்தை தழுவினான் என்ற சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். நூஹ் நபி 950 வருஷம் தளராமல் அத்தனை ஆண்டுகள் பிரச்சாரம் செய்கிறார்கள். நாம ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பிரச்சாரம் பண்ணிட்டா போதுமையா, இதோட போதையா, இதுக்கப்புறம் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மரண தருவாய் வரைக்கும் நம்முடைய பிரச்சாரம் வந்து ஓயக்கூடாது, ஒழியக்கூடாது, முடியக்கூடாது என்பதற்கு தான் பல்வேறு விதமான சம்பவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருக்குறான் வழியாக நமக்கு சொல்கிறான். இறுதியாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்தை சொல்கிறான். மூசா, மூசாவே ஃபிரௌன் இடத்துல செல்வீராக, ஃபிரௌன் போய் தாவ பண்ணி பண்றதுக்கு சொல்லுகிறான், போய் பிரச்சாரம் செய்யுங்க, அவன் கொடியவன், இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான், போய் கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரா ஃபிரௌன் இடத்துல செல்கிறார்கள். அர்சில் மானா பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயில் மக்களை என்னோடு அனுப்பிவிடு, வலாத்தோ அத்திமுகம், அவர்களை நீங்கள் வேதனை செய்யாதீர்கள், வேதனை செய்யக்கூடாது என்று கண்டிச்ச விஷயத்தை ஃபிரௌனை எதிர்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அது அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப துணிச்சலமே கேட்டாங்க, அவன் அஞ்சலாம் படிப்பினை பெறலாம். அப்ப அந்த அடிப்படையில நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு நபியை போய் ஒரு மிகப்பெரிய கொடியவன் இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார்கள். நம்ம சொன்னா ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக உள்ள மக்கள் இடத்துல போய் ரெண்டு வார்த்தை பேசுவதற்கு நமக்கு கஷ்டமா இருக்கிறது. குர்ஆனுடைய வசனங்களை, ஹதீஸுகளை சொல்வதற்கு நமக்கு கடினமாக இருந்தால் ஈமான் என்பது எந்த அளவுக்கு நம்மிடத்தில் பிரகாசமாக இருக்கிறது, அல்லது எந்த அளவுக்கு மங்கிய நிலையில் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் எடுத்து நாம் பிரச்சாரங்களை அதிகம் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதுரை அண்ணா நகரில் 916 KDM தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள், வெள்ளி கொலுசுகள் வாங்க சிறந்த ஸ்தாபனம் ஜாஸ் ஜுவல்லர்ஸ், அண்ணா நகர், மதுரை. தொடர்புக்கு 7008185849525257584. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அல் ஜசீரா டைல்ஸ் பார்க். நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் நியூ ஜாஹிரா டைல்ஸ், மணமேல்குடி, புதுக்கோட்டை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நெல்லை ஜங்ஷன் மர்க்கஸ் கிளை, நெல்லை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் வாழி நோக்கம் கிளை, ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் TNTJ பக்ரன் மண்டல பேச்சாளர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆர்ஆர் ட்ரேடர்ஸ், பழனிபுத்தூர், பட்டூர் கிளை, காஞ்சிபுரம் மாவட்டம். TNTJ-வின் மக்கள் மேடை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் TNTJ-வின் மக்கள் மேடை மீண்டும் தொடர்கிறது. அதாவது இளைஞர்களுடைய சீர்கேட்டுக்கு முக்கிய காரணம் பெற்றோர்களா அல்ல சமூக வலைதளங்கள், நவீன கலாச்சாரமா அப்படிங்கிற தலைப்பு ரொம்ப ஆரோக்கியமான வகையில் போய்கிட்டு இருக்குது. இதில் பெற்றோர்களுடைய அலட்சியம் திசை மாறி இருக்கா? இல்லை இல்லை, ஆரோக்கியமாக போகுது, ஆரோக்கியமாக போய்கிட்டு இருக்கு. இனிமேலும் மாறும் இன்ஷா அல்லாஹ்.
அதாவது புயலே உருவான இடத்திலிருந்து எந்த இடத்துல அடிக்கும்னு சொல்றாங்களோ கண்டிப்பா அங்க மட்டும் அடிக்காது, சில நேரங்களில் திசை மாதிரியும் அடிக்கத்தான் செய்யும். சென்னைக்கு வரும்னு சொல்லுவாங்க, ஆனா விசாகப்பட்டினத்துக்கு போயிடும், நோக்கி நகர்ந்து விட்டது மாதிரி. இது வரைக்கும் ஆரோக்கியமான முறையில இந்த அமர்வு அழகான போய்கிட்டு இருக்குது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, பெற்றோர்களுடைய அலட்சியம்தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப திரும்ப பேசுறீ அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப எல்லாரும் ஒரே விஷயத்த அந்த அரைச்சமாவை அரைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது பெற்றோர்களுடைய அலட்சியம் காரணம், அதனாலதான் பிள்ளைங்க வழிகெடுறாங்க. ஆனா எந்த பெற்றோரும் பிள்ளைகளை வழிகெடுங்கன்னு சொல்லி தள்ளுறது இல்ல, இது ஒரே குழப்பமாவே இருக்கு, பதிலே கிடைக்க மாட்டேங்குது, இப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாங்க ஆணித்தரமா அழுத்தம் திருத்தமா நிறைய ஆதாரங்களை நிறைய நடைமுறை உதாரணங்களை வச்சு இளைஞர்களுடைய வழிகேட்டுக்கு மிக முக்கியமான காரணமே இன்றைய நவீன நாகரிக கலாச்சாரம் தான் அப்படிங்கறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை இன்னும் அழுத்தம் திருத்தமா நிரூபிக்கிறதுக்கு நான் சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு பாருங்க, இன்றைய கால சூழ்நிலையில இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள், இப்போ யூடியூபா இருக்கட்டும், அந்த யூடியூப்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதுல ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா, தன் திறமைகளை வெளிப்படுத்துற மாதிரி வீடியோக்களை போடுறாங்க. இன்ஸ்டாகிராம் இருக்கு, அதுல ரீல்ஸ் சொல்லி அதுல ஒரு வீடியோ போடுறாங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர் இப்படின்னு சமூக வலைதளங்கள் இருக்கிற அம்பட்டையும் யூஸ் பண்ணி தன் திறமைகளை காட்டுறேங்கிற பேர்ல ஆபாசமான அந்த டைலாக்ல இருந்து ஆபாசமான நடனம் வரைக்கும் ஆண்கள் பெண்கள் அத்தனை இளைஞர்கள் இளம் பெண்கள் அதில் மூழ்கி கிடக்குறாங்க. இதுல பெருமை என்ன தெரியுமா, நான் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் நான் வச்சிருக்கிறேன், நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அது பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சென்றடையுது, எவ்வளவு பேர் லைக் பண்றாங்க, எவ்வளவு பேர் எனக்கு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிக்கல பிள்ளைகளை கவனிக்கலன்னு சொல்றீங்கல்ல, ஒருத்தனுடைய வீடியோ 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் போய் சென்றடையும் போது என் பிள்ளை இப்படிதான் இருக்கிறான் பெற்றோருக்கு சென்றடையாதா? கண்டிப்பா பெற்றோருக்கு போகத்தான் செய்யுது. இருந்தாலும் ஏன் பெற்றோர்கள் பிள்ளைகளை சீர்திருத்தாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த சமூக வலைதளம் நவீன நாகரீக கலாச்சாரம் இளைஞர்களை மட்டும் கெடுக்கல, அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கின்ற பெற்றோர்களே அதுக்கு எடுத்துதான் வச்சிருக்கு. உண்மையை நினைச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, வரட்டு பிடிவாதம் பிடிக்காம நியாயமாக நடுநிலையாக சிந்திச்சு பாருங்க, இதுதான் உண்மை. ஏன் பிள்ளைகளுக்கு பெற்றோர் அறிவுரை சொல்ல பிள்ளைகள் பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல இப்படித்தான் அநாகரிகமா இது மாதிரி அசிங்கம் பிடிச்சதனமா செய்யறாங்கிறது உலகத்துல யார் யாருக்கோ தெரியுமோ, பெற்றோருக்கு தெரியாதா? தம் புள்ள ஒரு இடத்துல நிக்கிறா, யாரோ ஒருவர் பார்த்து விட்டு தன் தகப்பனுக்கு தாய்க்கு தெரிந்த ஒருவர் தகப்பன்ட்ட போய் சொல்லிடுறாங்க, உன் புள்ளி அந்த இடத்துல பார்த்தன ஸ்கூல கட்டடிச்சுட்டு ஸ்கூல் யூனிஃபார்மோடு கடற்கரையில நிக்கிறானே, ஹார்பர்ல நிக்கிறானே, சந்தையில நிக்கிறானு சொல்லும் போது தான் மகனுடைய வீடியோவை ஒருவர் பார்த்து விட்டு தன்னிடத்தில் குற்றம் சொல்ல மாட்டாரா? சொல்லதான் செய்யறாங்க. ஆனாலும் கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள் கண்டிக்காமல் இருப்பதற்கும் சீர்திருத்தாமல் இருப்பதற்கும் காரணம் என்ன தெரியுமா, சமூக வலைதளங்கள் பெற்றோர்களே கெடுத்து வச்சிருக்கு. அதாவது கண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெற்றோர்களையும் தான் இந்த நாகரிகம் கெடுத்து வைத்திருக்கு என்பதைத்தான் அவர்கள் இப்போ கருத்துக்களாக முன்வைத்து அவர்களும் அந்த நாகரிகத்தின் பால் பின்னால் போய் அதை ஒரு பெரிதாக பொருட்படுத்தாம இன்னைக்கு செயல்படுறதனுடைய நிலைதான். இளைஞர்கள் சீர்கெட்டு போறாங்க, அவங்களும் சீர்கெட்டு போயிடுறாங்க, பொறுப்பு இல்லாம போயிடுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இரண்டு பக்கமும் உள்ள சூழ்நிலையை நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது நம்ம என்ன தோணுதுன்னா, சமுதாயத்து மட்டும் இல்லாமல் உலகம் வந்து இளைஞர் மத்தியில் அதிகமான தவறுகள் நடக்குது, அதுக்கு நீயா காரணமா நாங்க காரணமாங்கிற ரெண்டு கோணத்துல தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நவீன கலாச்சாரம் தான் முழுக்க முழுக்க இது காரணமாக அமையுது. அதாவது அந்த பெற்றோர்களுடைய அந்த படிப்பறிவு இல்லாமல், முன்னால் ஒரு நாலேஜ் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு அளவு படிச்சிருப்பாங்க, இப்போ உங்களுடைய சமுதாயம் ஓரளவு கூடுதலாக படிச்சிருக்கும், பெற்றோர்களை ஏமாத்துறதுக்கு வழிகள் இருக்கு, அந்த வழிகளை கண்காணித்து அதுக்கு தக்கன என்ன செய்கிறாங்க, அவங்க தவறுகளை வந்து அதிகப்படுத்திட்டு போகிறாங்க. அல்லாஹ் வந்து குர்ஆனில் என்ன சொல்கிறான்னா, அந்த உலகத்தில் வந்து அந்த அதிகமான அளவுபடுத்திய காரணமே யார் நல்ல செயல் செய்கிறாங்கிறத நான் சோதிக்க தாங்கிறேன்.
இதுல உங்களுக்கு முழுக்க அந்த வசனங்கள்ல என்ன ஆயிருதுன்னா, அந்த அழகுபடுத்தப்பட்டது எல்லாமே கவர்ச்சியில் எல்லாமே எப்படின்னா சோதனை காண்டிதான் அழகுபடுத்தினது. என்ன அழகுபடுத்திருக்கான், அழகுபடுத்துறது வந்து சோதிக்கிறது காண்டினா தப்பான ஒண்ணு நிறைய என்ன செய்யும், நமக்கு பார்க்கும் போது கவர்ச்சியா தெரியும். அந்த கவர்ச்சியை நோக்கி போக போது நமக்கு அங்க என்ன செய்யும், நரகதான். அப்ப இதை வந்து அந்த இளையர் சமுதாயமும் புரிஞ்சுக்கிடணும், அந்த பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிடணும். உதாரணத்துக்கு இப்போ மகாராஷ்டிரால வந்து நாக்பூருங்கிற ஒரு ஏரியாவில் அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ் பேப்பர் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அதில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு நண்பரோட பழகி 13 வயசு பொண்ணு கர்ப்பமடைஞ்சு 10 மாசமாக வீட்டுக்கு தெரியாமல் யூடியூப்பில் பார்த்து என்ன செய்தாங்க, யூடியூப்பில் பார்த்து பிரசவம் பார்க்குது. இது வந்து இப்போ கூட கலாச்சாரத்தில் எவ்வளோ பெரிய கேடு. இந்த கேடை நீங்கள் நினச்சி பாருங்க, இது வந்து நாளைக்கு இதை விட அதிகமான கலாச்சாரங்கள் என்ன செய்யணும் கூடும். நவீன கலாச்சாரம் இன்னும் அதிகமான என்ன செய்யும், இந்த வலைதளங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் பல வலைதளங்கள் வரும், மோசமான இது பரப்புவாங்க. ஆனால் இதனால் என்னென்னா வந்து அதிகமான கேடை நோக்கி போகும். இறுதியாக அந்த பொண்ணு என்ன செய்யுதுன்னா, வீட்டுக்கும் தெரியாமல் அந்த பொண்ணை அந்த பிறந்த குழந்தைய களத்தை நினச்சி கொள்ளுது. எங்கே போய் நிற்கிது பாருங்க, தவறான ஒரு தொடர்பு, தவறான ஒரு பிரசவம், குழந்தை வந்து எனக்கு இதை பொழைக்குது, அதையும் களத்தை பிடிச்சி நினச்சி கொண்டுறாங்க. இது ஒவ்வொரு சிந்திக்கக்கூடிய மக்களுக்கும் இதில் படிப்புனே இருக்குது. பெற்றோராக இருக்கட்டும், இளைய தலைமுறையாக இருக்கட்டும், இன்னைக்கு வரக்கூடிய காலங்களில் இது நமக்கு வந்து எங்கே போய் முடியும், அழிவு நோக்கி தான் என்ன செய்து போகுது. இதனால தான் என்ன செய்ய, குரானில் வந்து அல்லாஹ் சொல்கிறக்கூடிய விஷயங்களையும் உங்களுடைய செவிப்பு பார்வை உள்ளம் இந்த மூணையும் ஒவ்வொன்றையும் அதன் தன்மை விசாரிப்போங்கிறோம். விசாரிக்கக்கூடிய தன்மையை ஒவ்வொன்றும் உறுப்புகளை வந்து நம்ம தனித்தனியாக நம்மளுடைய உறுப்புகள் நமக்கு அங்கே சாட்சி சொல்லக்கூடிய நிலையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுது. அப்போ அச்சம், இறைவனிடத்தில் அச்சம் இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து திருந்த முடியுமே தவிர, இதுக்குடைய பேரண்ட்ஸுடைய வகைகள் வந்து என்னென்னா முழுக்க முழுக்க வந்து இந்த வளர்ப்புதை மட்டும் சொல்லிட்டு நம்ம தப்பிச்சு போகலாம தாண்டி போகலாமே தவிர, இப்போ நவீன கலாச்சாரங்கள் எப்படி எப்படி உருவாகிட்டு இருக்குறதே தெரிய முடியல. இன்னொன்று பாருங்கள், கர்நாடகாவில் பெங்களூரில் ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் வந்து ஃபோனை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு போடுறாங்க, பலகாலமாக போடுறாங்க. ஆனால் பிள்ளைகள் மத்தியில் அந்த ஃபோன் கலாச்சாரம் அந்த ஃபோனை வச்சு அங்கங்கே மெசேஜ் போட்டுவிடும், பாடத்தில் கவனிக்காமல் சில முறைகேடு நடக்குது. அங்கே இன்ஃபெக்ஷன் வந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதை முறையாக விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு ஆய்வு மாதிரி போட்டு வரக்கூடிய அனைத்து பேரண்ட்ஸ் கோஎஜுகேஷன் ஸ்கூலில், காலேஜ் கிடையாது, 10th 12th வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்கூலில் அங்கே வந்து விசாரிக்கிறாங்க. ஒவ்வொரு உடைய அந்த பிள்ளைகளுடைய வேக்கையும் எல்லாரையும் செக் பண்ணுறாங்க. பரிசோதிக்கப்படும் போது அங்கே கிடைக்கக்கூடிய பொருள் என்னது, பெனிசில் ரப்பரா, பேனாவா, அங்கே கிடைக்கக்கூடியதான் கருத்தடை மாத்திரை. என்ன செய்யணும், கருத்தரிக்கு தடுக்கக்கூடிய மாத்திரை கிடைக்குது. ஆண் உரையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ எந்த நோக்கி தமிழகம், எந்த நோக்கி இந்தியா செல்லிக்கிட்டு இருக்கு, இந்த அரசு என்ன செய்யுது, இந்த எஜுகேஷன் சொல்லக்கூடிய கோஎஜுகேஷன் கூடிய இந்த நிர்வாகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, குழந்தைய படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க, அந்த பேரண்ட்ஸையும் தாண்டி போகுது. இனி அந்த புள்ள நல்லதா கெட்டதா, இன்னும் நிறைய சம்பாதிக்க வேண்டியிருக்கு, இன்னும் ஒரு ஜெனரேஷன் வாழ வேண்டியிருக்கு, இன்னும் அடுத்து ஒரு சம்பிரதாயம் வளர வேண்டியிருக்கு. இதுல வந்து இவங்களுடைய நம்பிக்கை இவங்களுடைய நடவடிக்கை இவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கும் போது, அப்போ இதை வந்து சரி பண்றது யாரு, இது சரி பண்ணதுக்கு யார் முயற்சி பண்ணணும். இது போல உள்ள நிகழ்ச்சிகள் தான் அதை பேரண்ட்ஸ்ல சிந்திக்க வைக்கணும். ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுதா, வந்தாலும் பேரண்ட்ஸுக்கும் வந்து ஆர்வம் வேணும், சுத்தி வர ஸ்கூலுக்கும் வேணும், சமுதாயத்துக்கும் வேணும். சமுதாயம் கண்டிக்கணும், பேரண்ட்ஸும் கண்டிக்கணும். அது போல கலாச்சாரம் அதிகமா வரும்போது, நவீன சித்தாந்தங்கள் மாதிரி நுழைச்சி வரும்போது அதையும் கண்காணிக்க வேண்டுங்கிறது தான் என்னுடைய ஆணித்தனமான இது. இப்போ கலாச்சாரங்கள் வந்து புது புதுமையாக வர்றதுனால தான் பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு வழிவகுக்குங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இந்நாகரீக வளர்ச்சி என்ற பெயரில் பெண்களுக்கு மத்தியில் ஆண்களுக்கு மத்தியிலையும் சம உரிமை, சம உரிமை என்று பேசுகிறோன்ற பெயரில் அதையும் ஒரு நாகரீகமாக வைத்து கொண்டு இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா இரு தரப்பையும் ஒன்றாக வைத்து கோ எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய இதையெல்லாம் சர்வ சாதாரணமாக இன்னைக்கு எடுத்துக்கொள்றாங்க. ஆனால் அங்குதான் பிரச்சனைகள் உருவாகுது. அதனால தான் இது போன்ற அந்த பள்ளிக்கூடங்களில் அவங்களுடைய பைகளை செக் பண்ணும்போது பார்த்தால் அந்த கர்ப்பத்தடை உள்ள மாத்திரையெல்லாம் சிக்குது. அப்போ இது எங்க பிரச்சனைகள் உருவாகுது என்று பார்த்தால், நாகரிகம் என்ற சொல்லுக்கு மத்தியில் அந்த பெண்கள் ஆண்கள் எல்லாம் சமம் என்று போராளிகளாக சொல்லிக்கொண்டு இன்னைக்கு சமூகத்தில் திரிகிறார்களே, இவர்கள் இந்த விஷயங்களில் திருந்தப்படணும்.
என்பதைத்தான் அந்த செய்தியாக நம்ம பார்க்கிறோம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆஸ்திரேலியா தௌஹீத் ஜமாஅத். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பாலக்கோடு கிளை சகோதரர்கள் தர்மபுரி மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் அர் ரஹ்மான் கன்ஸ்ட்ரக்ஷன் கோட்டைப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் கொராடாச்சேரி அபுபக்கர் குடும்பத்தினர் அல் கசி மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் MMDA காலனி கிளை தென் சென்னை மாவட்டம். சஜா கோல்டு 916 ஹால்மார்க் தங்கம் மற்றும் வெள்ளி ஷாப் 1H மலம்பாட்டை ரோடு அரசு மருத்துவமனை அருகில் பேட்டை கடைநல்லூர். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் துளசேந்திரபுரம் கிளை மயிலாடுதுறை மாவட்டம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சகோதரிகள் இல்லை இங்க டிவியில பாப்பாங்க. இந்த மக்கள் மேடை நிகழ்ச்சி என்பது உண்மையிலேயே பல நல்ல கருத்துக்களை நமக்கு மத்தியில் தந்து கொண்டிருக்குது. இதில் எங்கள் அணியினுடைய வாதத்தை நான் கவனிப்பதை விட கூடுதல் கவனத்தோடு எதிரணி வாதத்தை பார்க்கிறேன். உண்மையிலே கடுமையான ரசனையோடு அவர்கள் தங்களுடைய வாதத்தை வைக்கிறாங்க. இன்னும் ஒரு சுற்று போயிடுச்சுன்னு சொன்னால் எதிரணிகள் வந்து எங்கள் அணியாகவே அவங்க மாறிடுவாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு அவங்களுடைய வாதங்கள் ரொம்ப உண்மையிலேயே சிறந்த வாதங்களாக இருக்குது. ஒரு சில விஷயத்தை மாத்திரம் புரிய வைத்து விட்டால் இங்க பிரச்சனை எங்க இருக்குது என்பதை எல்லாருமே என்ன செஞ்சுக்கிடலாம், எளிதில் விளங்கி கொள்ளலாம். என்ன பிரச்சனை? ஒரே பெற்றோர்களை காரணம் சொல்றீங்க, பெற்றோர்களை காரணம் சொல்றீங்க. பிள்ளைங்க வந்து கைக்கு மேல வளர்ந்துட்டாங்க. வளர்ந்த பிறகு நாம அவங்களை என்ன சங்கிலியா போட்டு கட்ட முடியும்? அவங்க பின்னாடியே 24 மணி நேரம் நம்ம இருந்துகிட்டே இருக்க முடியுமா? அப்ப இப்படி இருக்கும் பொழுது ஆரம்பத்தில் ஏதோ சில இது சொல்லத்தானே செஞ்சாங்க, சொன்ன பிறகுதான் இப்படி மாறி போயிருக்கிறாங்க. பிறகு எதுக்கு பெற்றோர்களை நீங்க காரணம் சுமத்துகிறீர்கள்? இதை அந்த தகவலை முழுமையாக புரிந்து விட்டாலேயே இதுல நமக்கு வந்து சாப்டர் வந்து பிக்சர் நல்லா தெளிவாயிடும். நமக்கு எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் உங்களுடைய கருத்தை விட என்னுடைய கருத்தை விட நம்ம எல்லாத்தையும் படைத்த இறைவனுடைய கருத்து என்று ஒன்று வருகிற பொழுது நம்ம எல்லாருமே அதுக்கு சரண்டர் ஆயிடுவோம். இப்ப மார்க்க தகவல் எல்லாம் மற்ற தகவல் இருக்குதுன்னு வைங்க, நான் சொன்னா உங்களுக்கு விரும்பினா ஏத்துக்குவிய, உங்களுக்கு விரும்பலன்னா அதை ஏத்துக்க மாட்டீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, எனக்கு பிடிச்சிருந்தா ஏத்துக்குவேன், இல்லாட்ட நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா படைத்த இறைவனுடைய கருத்து என்று வருகிற பொழுது மறுமையை நம்பி இருக்கிற நாம அந்த கருத்துக்கு என்ன செய்ய மாட்டோம்? ஒருபோதும் மாற்று கருத்து எதுவுமே சொல்ல மாட்டோம். நீங்க அந்த குரானுடைய வசனத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா திருமணத்தை பற்றி குரான்ல பேசக்கூடிய சட்டத்தை எடுத்து பாருங்க. குரான்ல அல்லாஹ் திருமணம், ஏன்னா அந்த திருமணத்திற்கு பிறகுதான் அவங்க இருவரும் தங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை தொடர்ந்து அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்து அவங்களுடைய அடுத்தடுத்த வழித்தோன்றல்களை திருமணத்தை அடிப்படையாக வைத்து தான் வருகிறது. அந்த திருமணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுதே வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுக்மின்ன, ஒரு பெண் முஷ்ரிக்கான பெண்ணாக இருக்கிறாங்க, மார்க்கத்தை அறியாம இஸ்லாம்னா என்னன்னு தெரியாம முஷ்ரிக்கான ஒரு பெண் இருந்தாங்கன்னா அந்த பெண் இறைவனை நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்க அந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக தேர்வு செய்யாதீங்க. அல்லாஹ் ஆண்களுக்கு சொல்றான் வலவாய்ச்சபத்துக்கும், அந்த கொள்கையற்ற பெண் எவ்வளவுதான் உங்களை கவர்ந்தாலும், நல்ல அழகா இருக்கலாம், நல்லா படிச்சிருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு விஷயம் அந்த பெண்ணை நம்ம திருமணம் முடிச்சா நல்லா இருக்குமே நமக்கு சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனா அல்லாஹ் சொல்றா அந்த பெண்ணிடத்துல கொள்கை இல்லாட்ட நீங்க அந்த பெண்ணை தேர்வு செய்யாதீங்க. அதிலே தொடர்ச்சியாக சொல்லுகிறான் வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுக்மினூ, உங்க பொறுப்புல உள்ள அந்த பெண்ணுக்கு நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதா இருந்தா, நம்ம மகளுக்கு நம்ம சகோதரிக்கு நம்ம பொறுப்புக்கு கீழே உள்ள பெண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதா இருந்தா அப்பையும் நீங்க கொள்கையில உள்ளவனை தேர்வு செய்யுங்கள், முஷ்ரிக்கானவன்களை தேர்வு செய்யாதீங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு அதோடு மட்டும் நிறுத்தலங்க. அதுக்கடுத்து அல்லாஹ் காரணம் சொல்லுகிறான் உலாய்க்க எதுவுன இல்லன்னார், நீங்கள் கொள்கை இல்லாதவர்களை வாழ்க்கை துணையாக தேர்வு செய்தால், ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் சரி அல்லது ஒரு பெண்ணு கொள்கையற்ற ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் சரி, அவர்கள் நரகத்தை நோக்கி வழிகாட்டுகிறார்கள். அவர்கள் நரகத்தை நோக்கி வழிகாட்டுறாங்கன்னா வெறுமனே நம்மளை மட்டுமல்ல, நம் மூலம் பிறக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகளையும் அந்த கொள்கை இல்லாதவன் அவன் நரகத்தை நோக்கி அழைத்து செல்வான். ஆனா அல்லாஹுக்கு அது விருப்பம் கிடையாது. வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னா, இறைவன் சொர்க்கத்தை நோக்கி உங்களை அழைக்கிறான். நீங்க சொர்க்கத்துக்கு வரணும், உங்க பிள்ளைங்க சொர்க்கத்துக்கு வரணும், எல்லாரும் சொர்க்க வர்றதா இருந்தா அந்த குடும்பத்தினுடைய தலையாய விஷயமாக இருக்கக்கூடிய அந்த கல்யாணத்தை நீங்க கரெக்டா தேர்வு செய்யுங்க. அதுல உள்ள அந்த வாழ்க்கை துணையை நீங்க சரியான முறையில தேர்வு செய்தால் அதன் பிறகு உள்ள உங்களுடைய வாழ்க்கை சீராக அமையும் நல்லா சொல்றானே. அப்ப இந்த வசனத்துல நீங்க கவனித்து பார்த்தால் பெற்றோர்களை முழு பொறுப்பாக அல்லாஹ் வைக்கிறானா இல்லையா?
என்னதான் பிள்ளைங்க கை நிமிந்து வளர்ந்துட்டாங்களே, இளமை பருவத்துக்கு வந்துட்டாங்களே, இதுக்கு பிறகு நாங்க எப்படி மார்க்கத்தை சொல்ல முடியும், இதுக்கு பிறகு நாங்க எப்படி வழி நடத்த முடியும், அதனால இன்னும் அவங்க இறை சேர்ந்தா பாத்துக்கிடட்டும் என்று இறைவன் விடவில்லை. என்ன இருந்தாலும் அவங்க நமக்கு நம்மளுடைய பிள்ளைங்க தான். அவனுக்கு 15 வயதாகட்டும் 20 வயதாகட்டும் 50 வயசு இருந்தாலும் அது நம்ம பிள்ளைதான். நம்ம பிள்ளைய எல்லா நேரத்திலேயும் மார்க் அடிப்படையில், அது சிறு பிராயமாக இருந்தாலும் பெரிய வயதுள்ளவர்களாக இருந்தாலும் மார்க் அடிப்படையில் வழி நடத்தக்கூடியது. அப்படி வழி நடத்தாவிட்டால் நரகத்துல தண்டனை இருக்குது. பெற்றோர்களையும் அல்லா சேர்த்து தான் சொல்லி காட்டுறான். அப்ப இதுல வந்து பெற்றோர்களுக்கு அல்லா என்ன செய்யல, எந்த ஒரு விதிவிலக்கும் கொடுக்கல, இதை நீங்க கவனிக்கணும். அதே மாதிரி எதிர்த்தரப்புல உள்ள சகோதரர்கள் இன்னும் சில கருத்துக்களை சொன்னாங்க. அதனாலதான் இன்னும் கொஞ்ச நேரம் பேச விட்டா அவங்க அப்படியே எங்க அணிக்கு வந்துருவாங்க. நாங்க சொல்றோம் என்ன சொன்னாங்க, இன்னைக்கு இவ்வளவு நாகரிக வளர்ச்சி மனுஷனை வழிகெடுத்திருக்குது இல்ல, இதுக்கு இறையச்சம் என்ற ஒன்றுதான் தீர்வு. பெற்றோர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் தீர்வல்ல. எவ்வளவு நேரம் தான் நம்ம அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். அவங்களுடைய உள்ளத்துல இறையச்சத்தை விதிக்கணும். அவங்க அல்லாஹுவை பற்றிய ஒரு பயத்தை அவங்க வைக்கணும். இன்னும் அல்லாஹுத்தாலதான் அவங்களுக்கு வந்து பகுத்தறிவு தந்திருக்கிறானே, அந்த பகுத்தறிவின் மூலம் அவங்க சிந்திச்சு பார்க்கணும். நீங்க மார்க் அடிப்படையை கவனிச்சு பாருங்க. அல்லாஹு தஆலா எல்லா நபர்களுக்கும் பகுத்தறிவு தந்தான்ல, பகுத்தறிவு தந்து விட்டு அல்லாஹ் நமக்கு எந்த வழிகாட்டுதலுமே வழங்கலையா? நம்முடைய மூதாதையராக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவங்களுடைய துணைவியரையும் அவங்க ஒரு தவறு செய்தார்கள் என்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு கொண்டு வந்தா. இந்த பூமிக்கு அனுப்பின பிறகு அல்லாஹ் என்ன சொன்னா, நீங்க இந்த பூமிக்கு போங்க, இம்மா யத்தி என்னக்கும் மின்னி ஹுதா, என்னதான் உங்களுக்கு பகுத்தறிவு இருந்தாலும் இன்னும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறிவோடு ஒப்பிடுகிற பொழுது நாமெல்லாம் அவர்களை கொஞ்சம் கூட துளி அளவு கூட வர முடியாது. என எல்லா விஷயத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுத்தந்ததாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவ்வளவு நிறைய விஷயத்தை கற்றறிந்த ஒரு இறை தூதர் அவங்களை அல்லாஹ் பூமிக்கு அனுப்புறான். அதுக்கடுத்து அவங்க மூலமாக வரக்கூடிய அந்த வழித்தூடல்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க என்னதான் பகுத்தறிவு வழங்கப்பட்டவங்களாக இருந்தாலும் என்னுடைய அறிவுரை இல்லாமல் என்னுடைய நேர்வழி இல்லாமல் நீங்க வந்து சரியான கொள்கையை பின்பற்ற முடியாது. யார் என்னுடைய நேரான வழிமுறையை பின்பற்றுதாங்களோ அவர்களுக்கு தான் மறுமையில எந்த கவலையும் இல்லை. அப்ப நம்ம மறுமையை அஞ்சிய கூட்டமாக இருக்கக்கூடிய நமக்கு மறுமையில் நமக்கு கவலை இருக்க கூடாது என்று சொன்னால் அதற்கு இறைவனுடைய வழிகாட்டுதல் அவசியம். அந்த இறைவனுடைய வழிகாட்டுதலை எடுத்து பாருங்க. பல எங்களுடைய அணிகள்ல இருந்து பல சகோதரர்கள் அந்த லுக்மான் என்ற நல்லடியாரை பற்றி எடுத்து சொன்னார். என்ன சொன்ன செய்தியே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, அரசமாவையே அரைக்கிறீங்களே, மாவு இன்னும் நல்லா அரைக்கலன்னு எங்களுக்கு தென்படுது. எதிரணிகள் நீங்க கவனிச்ச அந்த விஷயத்தை வச்சு பார்க்கும் பொழுது அதுல இன்னும் சில குருணை இருப்பதை நீங்க நினைக்கிறீங்க. அதனால இன்னும் அதை கொஞ்சம் நல்லா அரைச்சாத்தான் அதை வந்து ஒரு தெளிவான மாவாக எங்களால் அனுசயம் பண்ணி கொடுக்க முடியும். அந்த லுக்மான் என்ற நல்லடியார் அந்த இறையச்சது விதிக்கிறதை எப்ப விதைக்கணும் தெரியுமா, நம்ம செய்யற தப்பு அதுதான் பெற்றோர்கள். அதனால தான் நாங்க பெற்றோர்களை குற்றம் சாட்டுதோம். இன்னைக்கு சில பெற்றோர்கள் ஆரம்பத்துல கரெக்டா இருக்கிறாங்கன்னு வைங்க, இன்னைக்கு அவங்க பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. நாங்க ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கு கெட்டு குட்டிச்சவரா போயிட்டாங்க அப்படியா சொல்றோம்? இன்னைக்கு இந்த ஜமாத்துல எடுத்து பாருங்க, முதியவர்களை விட அதிகம் வழி நடத்தக்கூடியவர்களாக இளைஞர்கள் தானே வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவ்வளவு இளைஞர்கள் இறையச்சத்தோடு வளர்வதற்கு அவங்க சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது அவங்க பெற்றோர்கள் ஊட்டிய அந்த இறையச்சம் என்ற விதை ஒரு அடிப்படையா இருந்துச்சு. எல்லாத்தையும் நாங்க குற்றம் சுமத்தல. எந்த பெற்றோர்கள் சின்ன வயசுல நீங்க இறையச்சத்தை விதைக்கலையோ அது நம்ம பிள்ளைங்க வளர்ந்து பெரிதாயிட்டா நிச்சயம் அவங்களுடைய உள்ளத்தை இறையச்சத்தை விதைக்கிற ரொம்ப கஷ்டம். அதனால தான் லுக்மான் என்ற நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு ஷிர்கை பற்றி அறிவுரை சொன்னார், முன்னாடி சொல்லி காட்டினாங்க. அதுல இன்னொரு விஷயத்தையும் சொன்னார், தன்னுடைய மகனை பார்த்து ஒரு பாறையிலேயோ அல்லது வானங்களிலேயோ அல்லது பூமியிலேயோ ஏதேனும் ஒரு சின்ன ஒரு பொருள் ஆகி இருந்தாலும் அதையும் அல்லாஹு தஆலா கொண்டு வந்து விடுவான். இறைவனை அன்றி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா அந்த அளவிற்கு ஒவ்வொன்றையும் நுணுக்கமான முறையில் அறியக்கூடியவன். அந்த இறைவனுக்கு பயந்து உன்னுடைய வாழ்க்கை அமைச்சுக்க. இதை நீங்க சின்ன வயசுல விதைச்சிங்கன்னு வைங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இதை முறையாக விதைச்சாங்கன்னு வைங்க, இன்னைக்கு நாம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோமே, நாம பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நவீன கலாச்சாரம் என்பது கொஞ்சம் தான். ஒருவேளை இந்த நவீன கலாச்சாரம் முற்றிலும் இல்லாம போனா அடுத்து வழிகெடுக்க எதுவும் வராதா? தவறான பாதையை நோக்கி அழைச்சிட்டு போறதுக்கு எந்த ஒரு செய்தியும் இருக்காதா? சைத்தான் என்பவன் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் புது புது யுக்திகளை கையாண்டி எப்படி எல்லாம் இந்த மனிதனை வழிகெடுக்க, அதைத்தான் சைத்தான் நினைப்பான். சைத்தானுடைய நோக்கம் அதுதான். இந்த ஆதமுடைய மக்கள் மறுமையில நிறைய நரகத்துக்கு போன அதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்ப நாம சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம் இல்லாம இன்னும் பல வருடங்கள் கடித்து வேறு புதிய நவீன கலாச்சாரம் வந்தாலும் அதுவும் பல நேரங்களில் வழிகெடுக்கவும் செய்யலாம். நல்ல வழியை காட்டுவதை போல பல தவறான வழிகளையும் காட்டலாம்.
அதனாலதான் லுக்மான் என்ற நல்லடியார் அந்த ஒவ்வொரு பாவம் பாவமா செப்பரேட் பண்ணி சொல்வதை விட அல்லாஹ்வை பற்றிய பயத்தை சின்ன வயசுல எப்படி ஊற்றாங்க. இறைவனுடைய ஆற்றல் என்பது அது இந்த வானம் பூமி எங்க என்ன நடந்தாலும் அது அப்படியே அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான். நீ அல்லாஹுக்கு பயந்து உன்னுடைய அனைத்து வாழ்க்கையும் அமைத்துக் கொள். நாம் அப்படியே சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தோமா? நாம் அப்படி சொல்லி கொடுக்கல. நாம் அப்படி சொல்லி கொடுக்காமல் இருந்து விட்டு அப்ப இன்னைக்கு இந்த பெற்றோர்களை காரணம் சொல்றீங்கன்னா காரணம் சொல்லத்தானே செய்வோம். எந்த பெற்றோர்கள் கரெக்டா சொல்லி கொடுக்கறாங்களோ அது வந்து என்ன இருக்கும், ஒரு சரியான ஒரு விஷயமாக இருக்கும். குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும், தவறுகள் நடக்கத்தான் செய்யும். நடக்கக்கூடிய அனைத்துக்கும் தீர்வாக உபதேசம் தேவை, அதை விட இற எச்சம் அதிகமான தேவை. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அறியாமை காலத்து மக்களாக இருந்தாங்க. அந்த மக்களிடத்துல முதன்மையாக நம்பிக்கையை ஊட்டினாங்க, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை ஊட்டினாங்க. அந்த உபதேசத்தை செய்து அதன் பிறகு அந்த மக்களிடத்துல இறையச்சத்தை போதித்து அந்த மக்களுக்கு அழகிய முறையில் வென்றெடுத்தாங்க. இது நல்ல ஒரு பயனுள்ள ஒன்றாக அன்று அல்லாஹ்வின் தூதரவர்களும் இதைத்தான் கையாண்டார்கள். மார்க்கமும் நமக்கு இது போன்ற ஒரு போதனையை சொல்கிறது என்பதைத்தான் இந்த செய்தியின் மூலமாக எடுத்துரைத்திருக்கிறாங்க. அடுத்து சகோதர் பா அப்துல் ரஹ்மான் அவர்கள் இதற்கு எந்த வகையில் பதில் அளிக்கிறாங்க என்பதை நம்ம பார்ப்போம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் கிளாசிக் ஃபுட்வேர்ஸ் காரமடை கோவை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் கோயம்பேடு கிளை தென் சென்னை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் தாராபுரம் கிளை திருப்பூர் மாவட்டம். இந்த ரமலான் பெருநாளைக்கு உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நவநாகரிக ஆடைகள் வாங்கிட மதுரை ஆனந்தத்திற்கு வாருங்கள். கூடல் நகர் பாலம் அருகில் மதுரை மற்றும் பரம்பைரோடு ஆர்எஸ் மங்கலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆஸ்திரேலியா தௌஹீத் ஜமாஅத். இளைஞர்களுடைய சீர்கேட்டிற்கு காரணமாக இருப்பது இன்றைய நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் என்பது குறித்து எங்களுடைய அணியினர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்தை அவங்க எந்த மாதிரி சொன்னாலும் அதை மறுக்க முடியாது. அவங்களால இளைஞர்கள் சீர்கேட்டிருக்கிறாங்க, அது பெற்றோர்களுடைய தவறான கண்காணிப்பினால் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இளைஞர்கள் சீர்கேட்டிற்கான அடிப்படை காரணமாக இருப்பது நவீன கண்டுபிடிப்புகள் தான். தௌஹீத்வாதிகளுக்காக இன்றைக்கி இளைஞர்களாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து தௌஹீது வர்றதுக்கு காரணமாக இருந்தது பேரண்ட்ஸ்னு சொல்லிகிட்டு இருக்காப்புல. வரலாறு தெரியாமல் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தௌஹீத்வாதிகள் எல்லாம் என்ன 80 வயசு தாத்தாவை வந்தாங்க, எல்லாரும் இளைஞர்களாக வந்தவங்க தான். இன்றைக்கி இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவங்க எல்லாருமே இளைஞர்களாக இருந்து தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், இளைஞர்களாக இருந்து அந்த ஊரில் சீர்திருத்தத்தை செய்தவர்கள் தான். ஆனால் அப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒரு பக்கம் இந்த தௌஹீதுக்கு வர்ற சூழல்லையும், இன்னொரு பக்கம் இவர்களை மிகைத்து இன்னைக்கு வழிகேட்டில் இளைஞர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் இன்றைய நவீனமயமாக்கப்பட்ட உலகமாயோர். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ரோட்டில் ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டுருக்கிறாங்க. ஒரு 12 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. நான் பார்க்குறேன், கையை பிடிச்சி அந்த பையனை அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த பையன் ரோட்டை பார்த்து நடக்கலை, கையில் ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கிறான். அந்த செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே நடந்து போகிறான். அந்த அம்மா இந்த பையன் கையை பிடிச்சிக்கிட்டு அழைச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க. எய்த்தாப்பில் என்ன வருதுங்கிறத அவன் கவனிக்கலை, ஒரு செகண்டு கூட அவன் கவனிக்கலை, செல்ஃபோனை பார்த்தபடியே போகிறான். ஒரு 2 மணி நேரம் கழித்து திரும்பி அந்த அம்மா மறுபடியும் வராங்க. அதே மாதிரி அந்த பையன் ரோட்டை பார்க்கல, செல்ஃபோனை பார்த்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். அந்த அம்மா அந்த பையனுடைய கையை பிடிச்சி, இந்த பையன் அந்த அம்மா கையை பிடிக்கலை, அந்த அம்மா இந்த பையனுடைய கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நான் திரும்பி ஒரு பால் கடையில் பால் வாங்குறதுக்காக போகும்பொழுது அவங்க வர்றாங்க. என்னுடைய நண்பருடைய மனைவி தான் அவங்க. நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், உங்கள் பையனை நீங்கள் அப்படி அழைச்சிட்டு போகிறீங்களா, என்ன செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு நான் கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, என் பையன் அடிக்ட் ஆகிட்டானே, செல்ஃபோன்லேயே அடிக்ட் ஆகிட்டானான், காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே செல்ஃபோனை அவன் கையில் எடுத்தானா, தூங்குற வரைக்கும் அவன் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பான், சாப்பிடும் பொழுது கூட செல்ஃபோன் அவனுக்கு கையில் இருக்கணும், பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுவான், அப்படி அடிக்ட் ஆகிட்டான். இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் அவனை டாக்டர்கிட்ட காட்டிகிட்டு இருக்கோம், ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ எந்த அளவில்
இந்த பையனை இந்த நவீன கண்டுபிடிப்பின் வழியாக அவனுடைய வாழ்க்கை சீர்கெட்டிருக்கு. பாருங்க, நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, நம்மளாம் குழந்தையா இருக்கும் பொழுது அழுவோம். அப்ப நம்ம அழுதோம்னா நம்ம கையில ஒரு சின்ன ஒரு குச்சி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, இதை வச்சுக்கிட அப்படிம்பாங்க. இல்லைன்னா ஒரு பொம்மையை கொடுப்பாங்க, நம்ம அப்படி விளாடுவோம். அப்படி குச்சி மாதிரி இருக்கிறத வாயில வச்சுக்கிட்டு இருப்போம். ஏதாவது இப்படி போட்டாங்கன்னா அந்த குழந்தை அதை அப்படி உருட்டிக்கிட்டே உட்காந்துருக்கும். இப்ப இருக்கிற பிள்ளைகளுடைய அழுகையெல்லாம் எப்படி இருக்குது? சின்ன குழந்தைங்க கையில ஒரு செல்போனை கொடுத்துட்டு அம்மா பாட்டுக்கு போய் டிவியை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பாக்குறோமா இல்லையா? செல்போனை பிடிங்கிட்டீங்கன்னா அந்த குழந்தை அழுகுதா இல்லையா? பையன், அந்த சின்ன பையனா இருக்கிறவன் அழுகுறானா இல்லையா? எந்த அளவிற்கு அவனை சுயமாக சிந்திக்கக்கூடியவனாக இல்லாமல் இந்த நவீனத்தினுடைய கண்டுபிடிப்புகள் அவனை ஆக்கி இருக்கிறது. அவன் கெட்டு போயிட்டு இருக்கிறாங்கிறத கூட அறியாத ஒரு நிலையில நவீனம் இவர்களுடைய பெற்றோர்களையும் ஆக்கி இருக்கிறது என்பதை நம்ம மறுக்க முடியாது. கேரளால ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் இளஞ்சோடிதான். அவங்களுக்கு ஒரு டைவர்ஸ் கேஸ் வருது. ஏன் டைவர்ஸ் ஏற்படுது தெரியுமா? ரெண்டு பேரும் நல்ல கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் தான். டைவர்ஸ் கேட்கிறாரு கணவனாக இருக்கிறவர். ஏன்னா நான் சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது வாங்க நீ மனைவி கூப்பிடுறது இல்ல, எனக்கு தேவையான சாப்பாடை என்னுடைய மனைவி பரிமாறுறது இல்ல, அன்பா நடந்துக்கிறது இல்ல. காரணம் என்னன்னா, நான் வர்ற நேரத்துல தொலைக்காட்சி முன்னாடியே மனைவி உட்கார்ந்துட்டானா, அந்த தொலைக்காட்சியினுடைய சீரியல் அந்த நாடகங்கள் முடிஞ்ச பிறகுதான் அடுத்ததே அவ தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு அவ வர்றா, குடும்பத்துக்குள்ள நடக்கிற செய்திக்குள்ளரே வர்றா. இப்படி அவளுடைய வாழ்க்கை தினம் தினம் நடந்துகிட்டு இருக்குது. என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டா, குழந்தைங்களை கவனிக்க மாட்டா, நாடகத்திலேயே கவனமா இருக்கிறா. இப்படிப்பட்ட ஒரு மனைவி எனக்கு தேவையில்லை, டைவர்ஸ்ல கொண்டு வந்து நிறுத்திட்டு. இதுக்கு எது காரணமா இருந்துச்சு? நவீனத்தினுடைய கண்டுபிடிப்புகளாக இருக்கிற இந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் இன்னைக்கு அதுக்குள்ள போயிட்டு இருக்குது. சமீபத்தில் ராணிப்பேட்டையில் ஒரு கொலை நடக்குது. கொலை செய்யறது யாரு? மகன். யாரை கொலை செய்யறான்? அம்மாவை, பெற்ற தாயே கொலை செய்யறான். ஏன் கொலை செய்யறான்? குடிச்சிட்டு வந்த மகனை நீ குடிக்காதடான்னு அம்மா அறிவுரை சொன்னாங்க. அறிவுரை சொன்னது காரணத்தினால அம்மாவை கழுத்தை நெரிச்சு கொலை பண்றான். இப்ப எந்த அளவிற்கு இந்த இளைஞர்களாக இருப்பவர்களை நவீனத்தினுடைய கண்டுபிடிப்புகளாக இருப்பது இன்றைக்கு வழிகேட்டின் பக்கம் தள்ளி இருக்கிறது. மதுங்கிறது வந்து பல ஆரம்பத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. ரசூலா காலத்துல எல்லாம் மது இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலா காலத்துல மது இருந்துச்சு. மார்க்கத்தின் பெயரால் அதை தடை செய்யப்பட்டவுன்னு மார்க்கத்தை ஏற்றிருக்கிறவங்க அதை குடிக்காம அதை விட்டு விலகி இருந்தாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மக்கள் 120 கோடி பேர் இருக்கா இந்தியாவில், எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களா? இஸ்லாமிய மார்க்கத்தை முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால், முகமது நபி அவர்களுடைய போதனையை கடைபிடிக்கிறதுனால், அது மனித சமூகத்தினுடைய வாழ்வியல் நெறியான போதனையாக இருப்பதனால் மதுவை குடிக்காதீங்க, இறைவனுக்கு ஒரு விருப்பத்தகாதது, அது தடுக்கப்பட்ட செய்தி. இது உன்னுடைய வாழ்க்கையை அது சீரழிக்கும், மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை ஏற்படும். எப்படி ஒருத்தன் ராணிப்பேட்டையில உள்ளவன் தன்னுடைய தாயை கொல்றதுக்கு மது காரணமாக இருந்ததோ, அது மாதிரி உன்னுடைய சந்ததிகள் கொலைகாரர்களாக மாறுவார்கள், திருடர்களாக மாறுவார்கள், நிம்மதியற்றவர்களாக அவர்கள் வாழ்வார்கள். அதனால மது குடிக்காதுன்னு இஸ்லாம் சொல்லுது. இந்த நெறியை ஏற்றுக்கொண்டவர்கள் பண்டிகை காலங்கள்ல மது போய் வாங்குறது இல்லை, குடிக்கிறது இல்லை. பண்டிகை காலங்கள் மட்டுமல்ல, எல்லா நேரத்திலையும் மது கிடைக்க போறது இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மதுவுக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க. என்ன காரணம்? மதுவை நவீனமயமாக இன்றைக்கு உற்பத்தி செய்யறான் அரசாங்கமே. இன்னைக்கு கொண்டு வந்து மதுவை விக்குது. மதுவை குடிக்கிறதுனால இறப்பினுடைய சதவீதம் உயர்ந்திருக்கிறது, விதவைகளாக பெண்கள் மாற்றப்படுகிறார்கள். அதனால மதுவை நீங்க தடை பண்ணுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை இன்றைக்கு ஆட்சியாளர்கள் முன்பாக வைக்கப்படுகிறது. அவன் இறந்து போறது மட்டும் இல்ல, அவனுடைய பிள்ளைகள் அனாதைகளாக்கப்படுகிறார்கள். அவனுடைய வயோதிக பெற்றோர்கள் பிள்ளைகள் கவனிப்பார்கள் என்ற நிலையில் இருக்கிற அந்த பெற்றோர்கள் அனாதையாக்கப்படுகிறார்கள். மனைவி கணவனை இறந்தவளாக வாழுகிற ஒரு சூழல் இந்த மதுவினால் ஏற்படுகிறது. ஆரம்பத்துல இந்த பிள்ளைகளுடைய அழுகையை நிப்பாட்டுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டில ஒரு கிழுகிழப்பு மாதிரி வச்சுருப்பாங்க, அழுகையை நிப்பாட்டும். அப்படியே அது பா சுற்றிக்கிட்டே இருக்கும், அதை பார்ப்பாங்க அந்த பிள்ளைகள். அந்த பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளை அழுகையை நிப்பாட்டும். கையில் ஒரு சலங்கை மாதிரி வச்சிருக்கிழுன்னு ஆட்டுவாங்க. அதை யாராவது பிள்ளை பெற்று பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? அதை ஆட்டி காட்டுவாங்க.
இல்லை அந்த பிள்ளைகிட்டே கொடுத்துருவாங்க, அது கீழே போடும் மேலே போடும், அதில் எந்த நஷ்டமும் ஏற்படாது, ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிள்ளைய அழுகை நிப்பாட்டுறதுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனு 20,000 ரூபா 25,000 ரூபா அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் என்ன ஆகுது, பார்க்கும்போது அழுகை நிப்பாட்டுது. அது அதே மாதிரி அந்த கிளுகிழப்பை எப்படி தூக்கி கீழே போடுமோ ஃபோனையும் தூக்கி போடுது. ஒருத்தர் சொல்கிறாரு, நேற்று இது வரைக்கும் இந்த டிஸ்பிளே 6 முறை மாற்றிட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன காரணம், கீழே போடுறதுனால உடஞ்சிருது, பிள்ளைகள் சரியான முறையில் பயன்படுத்த தெரியல, இல்லைன்னா கை தவறி கீழே வந்துடுது. 6 முறை மாற்றிருக்காராம். அப்போ இப்படியெல்லாம் வந்து டிஸ்பிளேயை மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைகள்கிட்ட கொடுத்து அவங்கள அடிமையும் படுத்திட்டு, அப்புறம் அடிமை ஆயிட்டாங்க நான் டாக்டர்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த நாகரிக வளர்ச்சினால் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு நியாயமான கேள்வி இருக்கத்தான் செய்யுது. செய்தலி அவர்கள் இப்போ என்ன அதற்கு பதிலை தயாரித்து வைத்திருக்காங்கன்னு பார்ப்போம். டிஎன்டிஜேவின் மக்கள் மேடை நிகழ்ச்சியின் தொடர்ச்சி நாளை இன்ஷா அல்லாஹ். இந்நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள். தூத்துக்குடி சேதுக்கு வாய்த்தனில் இருந்து எம் ஜுனைதின் குடும்பத்தினர். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பாலக்கோடு கிளை சகோதரர்கள் தர்மபுரி மாவட்டம். இனாயத் மகால் மற்றும் இனாயத் பேலஸ் உங்கள் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அனைத்து விதமான வசதிகளையும் உள்ளடக்கியது. இனாயத் ரெசிடென்சி, ஏசியன் நான் ஏசி ரூம், சென்னை விமான நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில், மசூதி தெரு, கண்டோன்மெண்ட் பல்லாவரம், சென்னை. இந்நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள். தூத்துக்குடி சேதுக்கு வாய்த்தனில் இருந்து எம் ஜுனைதின் குடும்பத்தினர். العالمين الرحمن الرحيم مالك يوم الدين السلام عليكم ورحمة الله وبركاته இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது பெண்களுக்கென்று பல உரிமைகளை வழங்கியுள்ளது. அப்படிப்பட்ட உரிமைகள் என்று சொன்னாலே எல்லா விதத்திலேயுமே இஸ்லாமிய பெண்கள் என்று எடுத்துக்கொண்டாலே பெண்களுக்கென்ற ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் எல்லா விதமான உரிமையும், கல்வியில் இஸ்லாத்தில் பெண்களுக்கு உரிமை இருக்குது, அது மாதிரி சொத்துரிமையை வழங்கியிருக்கிறது. அதுபோல் திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமணத்தில் மகரை கேட்டு வாங்கக்கூடிய ஒரு உரிமையையும், அந்த திருமணம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலோ அல்லது கணவனுடன் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலோ அவர்களை விவாகரத்து செய்யக்கூடிய அளவிற்கு குலா என்ற விவாகரத்து உரிமையையும் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கிறது. இப்படி ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் பல உரிமைகளை நமக்கு தெளிவான முறையில் வழங்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உரிமைகள் ஒரு புறம் இருக்க, இஸ்லாம் என்பது பெண்களை சிறப்புப்படுத்தி தான் இருக்கே. இந்த சிறப்புப்படுத்தக்கூடிய இந்த விஷயம் என்பது திருமறை குர்ஆன்லே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் நூல்கள்லையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பெண்களை பல விதத்தில் பல இடங்களில் இஸ்லாம் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் பெண்களை சிறப்புப்படுத்தி தான் பேசியிருக்கிறார்கள். நாம் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்கு முன்னால், நபி அவர்கள் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்பு இந்த திருமறை குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்படுவதற்கு முன்னால் அரபுலகில் பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது? அரபுலகில் இருந்த பெண்களை பெண்களாகவே கருத மாட்டார்கள், அவர்களை ஒரு மனித உயிராகவே கருதப்பட மாட்டார்கள். ஆடு மாடுகளை போல் நம் ஜாஹிலியா காலத்து மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கும் போதும் படிக்கும் போதும் பிறர் பேசுவதை கேட்கும் போதும் அதிலிருந்தே அறிந்து கொள்ளலாம், பெண்களை பெண்களாக பார்க்காத ஒரு ஜாஹிலியத்து கால மக்களாக தான் அன்றைய அரபு மக்கள் இருந்தார்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னால். அதன் பிறகு இஸ்லாம் வந்த பிறகு இந்த இஸ்லாத்தில் பெண்களை சிறப்புப்படுத்தியும் பெண்களை கண்ணியப்படுத்தியும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான உரிமைகளை கொடுத்தும், அவர்களும் ஆண்களைப் போலதான் அவர்களுக்கு கடமைகள் இருப்பது போல உரிமைகளும் இருக்கின்றது என்று பல விதத்தில் பெண்களை சிறப்புப்படுத்தி இந்த இஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்கு. அப்படி சிறப்புப்படுத்தப்பட்ட இந்த இஸ்லாத்தில் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 16வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் இறைவன் சொல்றானே, பெண் குழந்தை என்பது இந்த பெண் என்பவளை எப்படி சிறப்புப்படுத்துகிறது என்றால், அல்லாஹ் சொல்றான், உங்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற புஷ்யர நற்செய்தி சொல்லப்பட்டால் என்று அல்லாஹ் தன் திருமறையில்
பெண் இனத்தை பெண் குழந்தையை புஷ்ரா ஒரு நற்செய்தி என்று அல்லாஹ் சிறப்புப்படுத்தியிருக்கிறான். முன்னால் எப்படி இருந்தது, அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள், பெண் குழந்தை பிறந்து விட்டாலே அந்த குழந்தையை கொன்று விடலாமா அல்லது உயிருடன் புதைத்து விடலாமா என்று எண்ணக்கூடிய நிலையில் இருந்த அந்த மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லும் போதும், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நேர்வழி காட்டக்கூடிய இந்த திருமறையில் இறைவன் சொல்லக்கூடிய அந்த வாசகம் எப்படி, வசனம் எப்படி இருந்தது என்றால், பெண்களை சிறப்புப்படுத்தி பெண் குழந்தையை புஷ்ரா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, ஒரு நற்செய்தி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை சிறப்புப்படுத்தியும் பெண்களுக்கு வழங்கக்கூடிய உரிமைகளையும் கொடுத்துள்ளது. இன்றைக்கு நாம் பார்க்கலாம், இன்றைக்கு பெண்களை பற்றி பேசக்கூடியவர்களை எல்லாம் நாம் பார்த்தோம் என்றால் அதிகமாக புகழ்ந்துதான் பேசுகிறார்கள். பெண்களுக்கென்று ஒரு தினம், மகளிர் தினம் என்றும், தாய்களுக்கென்று ஒரு மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பெண்களுக்கென்று ஒரு தினத்தை வைத்துக் கொண்டு பெண்களை சிறப்புப்படுத்தி பேசுகிறோம் என்று இன்றைக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் படிச்சா அப்படின்னு சொன்னா அந்த குடும்பமே படித்ததற்கு சமம், பெண்களுக்கு படிப்புரிமையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு பேசுகிறார்கள். ஆனால் இவர்களுடைய இந்த நிலையே முன்காலத்தில் எப்படி இருந்தது, அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று பழமொழியை சொல்லி படிப்பு தேவையில்லை, நீ என்னதான் படிச்சாலும் கடைசியில போய் சாப்பாடு செஞ்சுதானே போட போற, உனக்கு படிப்பு தேவையில்லை என்று அந்த நிலையில் என்ன செஞ்சாங்க. இன்றைக்கு பேசக்கூடிய இதே வாய்தான் ஒரு முன்னொரு காலத்துல எப்படி இருந்தது, பெண்களை இழிவாக கருதக்கூடிய அளவிற்கு. இன்றைக்குதான் என்ன செய்யறாங்க, பெண்களுக்கும் உரிமை வேண்டும், பேச்சுரிமை வேண்டும், அவர்களும் மற்ற எல்லா விஷயத்திலையும் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு உரிமை வேண்டும் என்று பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இதற்கு முன்னால் இருந்த நிலை அப்படிதான் இருந்தது. இன்றைய அளவில் கூட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு 1400 வருடத்திற்கு முன்னாலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, நமக்கு கொடுக்கக்கூடிய அத்துணை உரிமைகளையும் கொடுத்தாங்க. எல்லா விதமான உரிமைகளையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அதில் மிக முக்கியமான உரிமை என்ன, சொத்துரிமை. இன்றைக்கு அந்த சொத்துரிமையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்றைக்கும் பெண்களை பற்றி அவர்களுக்கு உரிமைகள் வேண்டும் என்று பேசுபவர்கள் கூட அந்த விஷயத்தில் எப்படி இருக்கிறாங்க, பெண்களுக்கெல்லாம் சொத்து என்று சொன்னாலே அவங்களுக்கு தான் திருமணம் செய்யும் போதே அவர்களுக்கு தேவையானதை நாங்க போட்டு அனுப்பிச்சிடுறோமே, அதுக்கு பின்னாடி என்ன சொத்து அவங்களுக்கு, அதெல்லாம் கிடையாது, ஆண் பிள்ளைகளுக்கு தான் சொத்து என்று பெண்களுடைய சொத்துரிமையை இன்ற அளவிலும் சில இடங்களில் சில கிராமங்களில் எப்படிதான் இருக்கு, சொத்துக்கான அந்த உரிமையை பெண்களுக்கு வழங்காமல் தான் இருக்கு. பெண்ணை பற்றி பேசக்கூடியவர்கள், பெண்களின் உரிமையை பற்றி பேசக்கூடியவர்கள், பெண்களுக்கும் உரிமை வேண்டும் என்று கர்ஜித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல கூட, இந்த நிலையில கூட பெண்களுக்கான அந்த உரிமை என்பது சொத்து விஷயத்தில் சில இடங்களில் தரப்படாமல் தான் இருக்கு. இன்றைக்கு பேசக்கூடிய சொத்துரிமையை ஆரம்பத்தில இருந்தே 1400 வருடத்திற்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அனைத்து உரிமைகளையும் வழங்கி இருக்கு. ஆனால் இந்த உரிமை, இந்த சொத்துரிமை வாரிசு சட்டத்துல, அதாவது இந்து அடிப்படையிலையும் மற்ற மதங்களின் அடிப்படையிலையும் பெண்களுக்கும் சம பங்கு சொத்து கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் எப்போது வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 2005 தான் என்ன செஞ்சாங்க, ஆட்சியாளரே என்ன செஞ்சாரு, அந்த சொத்துரிமையை வந்து பெண்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களே. ஆனால் நம்ம மார்க்கம் என்பது முன்னாலேயே, அதாவது 1400 வருடம் என்று சொல்லும் போது நாம் எல்லாம் கொஞ்சம் கூட நினைத்தே பார்க்க முடியாது. இன்றைக்கு அந்த 1400 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா விதமான உரிமையையும் இஸ்லாம் நமக்கு கொடுத்திருக்கு பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு. அது போல சொத்துரிமையையும் இஸ்லாம் கொடுத்திருக்கு. போராடி வந்த உரிமையாது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இஸ்லாம் நமக்கு பெண்களுக்கான அந்த உரிமைகளை எல்லாம் தந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த உரிமைகளை நாம் போராடி வாங்கினோமா, கிடையாது. இறைவன் நமக்கு சொன்ன சட்டம், எப்படி ஆண்களுக்கு பல உரிமைகள் இருக்கிறதோ அது போலவே பெண்களுக்கும் உரிமை இருக்கின்றது என்று இறைவன் தன் திருமறையிலையும் சொல்லியிருக்கிறான். இதையெல்லாம் பார்க்கும் போது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சூரத்துல் நிசா 4வது அத்தியாயம் பெண்களை பற்றியே சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தியாயத்தையே அல்லாஹ் அருள் இருக்கின்றான்.
அந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கான மகரை பற்றி இறைவன் பேசுறான், பெண்களுக்கான சொத்துரிமையை பற்றி இறைவன் பேசுறான், இப்படி பல சட்ட திட்டங்களை பற்றி இறைவன் அந்த அத்தியாயத்திலேயே பேசுறானே. அந்த அத்தியாயத்தில் சொல்லும் போது அல்லாஹ் நான்காவது அத்தியாயத்துல இறைவன் சொல்லி காட்டுறான், ஆண்களுக்கு நசீபுன், ஆண்களுக்கு வந்து பங்கு இருக்கு. எப்படி பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன, பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்றவற்றில் ஆண்களுக்கும் பங்கு இருக்கு. அதே அடுத்த இதுலயே இறைவன் சொல்லி காமிக்கிறான், வலி நிசாயி நசீபுன், பெண்களுக்கும் பங்கு உள்ளது, மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன, பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்றவற்றில் பெண்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான், மிம்மா கல்ல மின்ஹு அவ் கசுர, குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி ஆணுக்கு பங்கு இருப்பது போலவே வலி நிசாயி நசீபுன், பெண்களுக்கும் பங்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில நான்காவது அத்தியாயத்துல ஏழாவது வசனத்துல சொல்லி காமிக்கிறான். இந்த பங்கீடை பற்றி இறைவன் சொல்லும் போது நசீபம் மஃரூலா, இது வந்து கட்டாய பங்கீடு என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறானே. அப்ப ஆணுக்கு எப்படி சொத்து கொடுக்கும் போது அந்த சொத்துல வந்து இவருக்கு இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஆணுக்கு பிரித்து கொடுக்கிறோமே, அதே போலதான் பெண்ணுக்கும் என்ன சொத்துல பங்கு இருக்கு. ஆணுக்கு ஒரு பங்கு அப்படின்னு சொன்னாக்கா அது மாதிரி பெண்ணுக்கும் என்ன செய்யணும், அதுல பாதிய பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்று இறைவன் தன் திருமறையில இன்னொரு வசனத்துல சொல்லி காமிக்கிறான், இரண்டு பெண்களின் பாகம் போன்றது ஒரு ஆணுக்கு என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறானே. அப்ப இறைவன் இந்த வசனங்களில் எல்லாம் சொல்லும் போது என்ன சொல்றான், ஆணுக்கு கொடுப்பது போலவே பெண்ணுக்கும் கொடுக்கணும், ரெண்டு பெண்ணுடைய பங்கு ஒரு ஆணுக்கு என்று அல்லாஹ் தன் திருமறையில சொல்றானே. அப்ப பெண்களுக்கு சொத்துரிமை என்பது இருக்கு, பெண்ணுக்கும் சொத்தில் பங்கு உள்ளது. அந்த பங்கு கண்டிப்பாக பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், கேட்டு பெறக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த பெண் என்று சொன்னாலே பல நிலைக்கு வரா, இந்த மாதிரி முதலில் ஒரு மகளாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் மனைவியாக வராங்க, அதன் பிறகு ஒரு குழந்தைக்கு தாயாக வராங்க. இப்படி பல மாறுதல்கள் பல நிலைகளை ஒரு பெண் அடைந்தாலும் அந்த பெண்ணுக்கென்று மனைவியாக இருக்கும் போது கணவனுடைய சொத்துல பங்கு இருக்கு, மகளாக இருக்கும் போது தந்தையினுடைய சொத்துல பங்கு இருக்கு, தாயாக இருக்கும் போது பிள்ளையினுடைய சொத்தில் பங்கு இருக்கு. அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான். இன்றைக்கு நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி சொத்து பிரித்து தருகிறார்கள், அந்த சொத்து பிரிக்கக்கூடியதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணு ஒரு ஆணு ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பொம்பளை பிள்ளை ஒண்ணு ஆம்பளை பிள்ளை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க எப்படி சொத்து பிரிக்கிறாங்க, கடை மற்றபடி வெளியில இருக்கக்கூடிய அந்த அசையும் சொத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆம்பளை பிள்ளைக்கு கொடுத்துருவாங்க, எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இதை வந்து பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்துடலாம், மற்றதெல்லாம் அவமச்சுக்கிட்டோம், ஏன்னா அவனுக்கு வந்து மற்ற இதெல்லாம் இருக்கு அதனால அவருக்கு அதுதான் அப்படின்னு சொல்றது. இப்படி ஒரு சில இடங்களில், இன்னும் ஒரு சில இடங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன சொல்றாங்க, அம்மா போட்டுக்கிற நகை நட்டு பூராவும் பொம்பளை பிள்ளைக்கு, மற்றபடி வாப்பா சேர்த்து வச்ச சொத்து எல்லாம் வந்து ஆம்பளை பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சொத்து பிரிக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, இஸ்லாம் சொன்னதின் அடிப்படையில் சொத்து பிரிக்காம தன்னாலே தானாகவே என்ன சொல்றது, அவங்க வாப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா வாப்பா சேர்த்து வச்சுட்டு போனது அவர் அந்த கடையில தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாப்படி, அப்ப அதனால அந்த தொழிலையும் பையன் பார்த்துக்கிட்டோம், அந்த கடையையும் பையன் வச்சுக்கிட்டோம், அம்மா காதல கையில கிடைக்கிறது மட்டும் என்ன செய்யலாம், இந்த பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் வந்து சொத்து பிரிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நான் இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு செயலை நாம் செய்கின்றோம் என்றால் அந்த செயலை இப்படிதான் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கு, எந்த விஷயமாக இருந்தாலும். அப்ப இந்த சொத்து விஷயத்துல எப்படி இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, முதலில் ஒரு மனைவி, மனைவிக்கு கணவனுடைய சொத்துல பங்கு இருக்கு. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அதே சூரத்துன் நிசால 12வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், கணவர் இறந்து போயிட்டா தானே சொத்தை பிரிப்போம், அப்ப
அப்ப அந்த இறந்து போனவர் இருக்கிறார் இல்லையா, அந்த கணவர் இறக்கும் போது அந்த கணவருக்கு குழந்தை இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த மனைவிக்கு எவ்வளவு சொத்து போகும் அப்படின்னா, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, எட்டில் ஒரு பாகம் அந்த மனைவிக்கு சொத்து. அந்த கணவனுக்கு வந்து குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த கணவனுக்கு முன்னாடி இருந்த அந்த மனைவியினுடைய குழந்தைகளாக, அதாவது முதல் மனைவியினுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், இப்ப இந்த மனைவி இருக்காங்கன்னா இந்த மனைவி மூலம் பிறந்த குழந்தையா இருக்கட்டும், எந்த குழந்தை இருந்தாலும் அந்த கணவனுக்கு பிறந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த குழந்தைகள் இருந்தால் எவ்வளவு பங்கு என்றால் எட்டா போட்டு எட்டுல ஒரு பங்கை அந்த அம்மாக்கு கொடுத்துடணும், அந்த மனைவிக்கு கொடுத்துடணும். இது குழந்தை இருந்துச்சுன்னா, சப்போஸ் அந்த கணவன் அதாவது இறந்தவருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, அல்லாஹ் தஆலா சொல்றான், அதே வசனத்துல தான் சொல்றான், அந்த வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால் எல்லா விதமான சட்டத்தை பற்றியும் இறைவன் சொல்றானே. Elite Landmark Construction. தரமான கட்டுமான பொருட்களை கொண்டு உங்களுக்கு பிடித்த டிசைன்களில் உங்கள் கனவு இல்லம் எங்கள் கை வண்ணங்களில். Elite Landmark Construction, 50:1 Mannadi Street, Mannadi, Chennai 1. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனை பிரார்த்திக்கும் மாஸ் சிசிடிவி கேமரா, எம்கேவி நகர், வடசென்னை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பாலக்கோடு கிளை சகோதரர்கள், தர்மபுரி மாவட்டம். சஜா கோல்டு, 916 ஹால்மார்க், தங்கம் மற்றும் வெள்ளி ஷாப், 1H மலம்பாட்டை ரோடு, அரசு மருத்துவமனை அருகில், பேட்டை கடையநல்லூர். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் சினையா கிளை, கத்தர் மண்டலம். இந்த ரமலான் பெருநாளைக்கு உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நவநாகரிக ஆடைகள் வாங்கிட மதுரை ஆனந்தத்திற்கு வாருங்கள். கூடல் நகர் பாலம் அருகில் மதுரை, மற்றும் பரம்பை ரோடு, ஆர்எஸ் மங்கலம். எலிட் லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன். தரமான கட்டுமான பொருட்களை கொண்டு உங்களுக்கு பிடித்த டிசைன்களில் உங்கள் கனவு இல்லம் எங்கள் கை வண்ணங்களில். எலிட் லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன், 50:1 மன்னதி ஸ்ட்ரீட், மன்னதி, சென்னை 1. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், கோட்டைப்பட்டினம் கிளை, புதுக்கோட்டை மாவட்டம். இறைவன் சொல்லக்கூடிய சட்டம், அல்லாஹ் தன் திருமறையில என்ன செஞ்சிருக்கான், தெளிவான முறையில இந்த சட்டங்களை சொல்லியிருக்கான். அப்ப குழந்தை இருந்தா எட்டுல ஒரு பங்கு, குழந்தை இல்ல அப்படின்னு சொன்னாக்கா நாலு பங்கா போட்டு நாலுல ஒரு பங்கு அந்த மனைவிக்கு, குழந்தை இல்ல அப்படின்னு சொன்னா நாலில் ஒரு பங்கு அந்த மனைவிக்கு சேரும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றானே. இது மனைவி. அடுத்த நிலை என்ன, ஒரு மகள், மகளாக இருக்கக்கூடியவளுக்கு சொத்துல வந்து என்ன பங்கு அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அந்த இறந்து இருக்கிறார் இல்லையா, அந்த இறந்தவருக்கு ஒரு மகள் மட்டும்தான் இருக்காங்க, ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த சொத்துல பாதி அவங்களுக்கு கொடுத்துடணும், பாதி பங்க அந்த பொண்ணுக்கு கொண்டு போய் கொடுத்துடணுமே. இது ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இல்ல இரண்டுக்கும் மேற்பட்ட பொம்பளை பிள்ளைங்க, அது எத்தனை பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, அஞ்சா இருந்தாலும் சரி, ஆறா இருந்தாலும் சரி, எத்தனை பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் மூன்றில் இரண்டு பங்கு என்று அல்லாஹ் சொல்றானே. இது வந்து மகளுக்குரிய சொத்து. முதலில் இறைவன் என்ன சொல்றான், ஒரு ஒரு கணவன் இறந்துட்டாக்கா மனைவிக்குரிய சொத்தினுடைய பங்கை சொல்றான். இரண்டாவதா என்ன சொல்றான்ல, அந்த தகப்பனார் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா மகளுக்கும் சொத்துல பங்கு இருக்கு. இன்னைக்கு சொத்து கிடையாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டிடுறாங்க. நாலு பசங்க ஒரு பொண்ணோ அல்லது ரெண்டு பொண்ணோ இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, உனக்குதான் வாப்பா வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டாங்க, இதுல சொத்து எல்லாம் உனக்கு பங்கு கிடையாது, நிறைய சொத்து இருக்கும். சொத்து இருந்து கல்யாணம் செய்யும் போது அவருக்கும் நிறைய போட்டு கல்யாணம் செஞ்சிருப்பாங்க, இத்தனை போனோம், அத்தனை போன, 40 போனோம், 50 போனோம்னு போட்டு கூட கல்யாணம் செஞ்சிருக்கலாம். அப்ப அப்படி திருமணம் செஞ்சதை எல்லாம் கணக்கு காட்டி என்ன செஞ்சிடுறது, அந்த தகப்பன் வந்து இறந்துட்ட பிறகு அண்ணனோ தம்பியாவோ இருக்கிறவங்க என்ன சொல்றது அந்த பொண்ணு கிட்ட, உனக்கு இனிமேல் சொத்துல பங்கு கிடையாது, சொத்துன்னு கேட்டு இங்க வரக்கூடாது, நீ வாப்பா உயிரோட இருக்கும் போதே உனக்கு கொடுக்க வேண்டியது அத்தனையும் வந்து கொடுத்துட்டாங்க, உனக்கு நகையா போட்டுட்டாரு, உனக்கு வேற ஏதாவது ஒண்ணு சீரா செஞ்சிட்டாங்க, அதனால உன் சொத்துல உனக்கு பங்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, விரட்டி அடிக்கக்கூடிய காட்சிகள் கூட இன்றளவும் இருந்துட்டு தான் இருக்கே. ஆனா அவர் இறக்கும் போது அவருக்கு என்ன சொத்து இருக்கோ அந்த சொத்துல கண்டிப்பா பெண்ணுக்குன்னு சொல்லிட்டு சேர வேண்டிய அந்த பங்கை கண்டிப்பா கொடுக்கணும். இப்ப இது ஒரு பெண்ணுக்கு. அடுத்ததாக ஒரு தாய் இருக்கிறாங்க, அந்த தாயுடைய மகன் வந்து அவங்க இருக்கும் போதே அவர் வந்து இறந்துட்டாரு, அப்ப அவருடைய சொத்துல வந்து பங்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல சொல்லி காமிக்கிறான். என்ன சொல்றான், அல்லாஹ்
தன் மகன் இறக்கும் போது தன் மகனுக்கு வந்து குழந்தை இருக்கு, அதாவது பேரன் பேத்தி யாரோ இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பெற்றோருக்கு அந்த அதாவது இறந்தவருக்கு குழந்தை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த தாய்க்கு போகக்கூடிய அந்த பெற்றோருக்கு போகக்கூடிய பங்கு என்ன? ஆறுல ஒண்ணு. இதே வாரிசே இல்லை, குழந்தையே கிடையாது அப்படின்னு சொன்னாக்கா, குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா மூன்றில் ஒரு பங்கு அந்த தாய்க்கு என்று அல்லாஹ் தன் திருமறையில சொல்றானே. இப்ப இவ்வளவு சட்டங்களை தெளிவான முறையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொத்து விஷயத்தின் சொல்லியிருக்கு. இப்ப இந்த சொத்தை பொறுத்தவரையில நாம் என்ன செய்யணும்? சட்டத்தை கடைபிடித்து என்ன செய்யணும்? யார் யாருக்கெல்லாம் பங்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அப்படி நாம் சொத்தை சரியான முறையில் இறைவன் சொன்னதின் அடிப்படையில் பிரித்து தரக்கூடியவங்களா இருக்கணும். இந்த சொத்துல எல்லாம் சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றா, இந்த பங்கீடெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அவர் ஏதாவது வசியத்து அதாவது வசிய செஞ்சிருப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவர் மேல ஏதாவது கடன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த இரண்டையும் நிறைவேற்றிட்டு என்ன செய்யணும், இந்த சொத்துக்களை பிரித்து அவர்களுக்கு கொடுத்துடணும். இதுதான் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை என்று இறைவன் தன் திருமறையில சொல்றானே. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டு சுமூகமான ஒரு வாழ்க்கையை வாழலாமே. இப்ப இதுலயே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையுமே ஒத்துப்பாங்க சில பேர், இஸ்லாத்திற்கு வெளியில இருப்பவர்களா இருக்கட்டும் நம்மளுடைய மார்க்கத்தில் இருப்பவர்களே சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அது எப்படி? இஸ்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து உரிமைகள்னு சொல்லும் போது ஆணுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் போல பெண்ணுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிடுறான். அப்ப உரிமைகள் எல்லாத்துக்குமே இருக்கும் போது அது எப்படி சொத்து விஷயத்துல மட்டும் ஆணுக்கு ரெண்டு பங்கு அப்படின்னு சொன்னாக்கா அதுல பாதிதான் பெண்ணுக்கு, இது எந்த விதத்துல நியாயம்? எல்லாரும் அப்படித்தான சொல்லுவோம், சொல்லும் போது என்ன பார்க்கும் போது அப்படித்தான் தெரியும், சொல்பவர்கள் அதை விளங்கி கொள்ளாமல் அப்படித்தான் சொல்ல செய்கிறார்கள். இன்றைக்கும் கூட என்ன சொல்றாங்க, இஸ்லாம் வந்து பெண்களுக்கு ஒரு அநீதம் இழைக்குது. என்ன அநீதம் இழைக்குது? ஆணுக்கு வந்து 100 ரூபாய் கொடுக்கற அப்படின்னு சொன்னாக்கா பெண்ணுக்கு எப்படி அதுல பாதிதான் 50 ரூபாய் தான், இது வந்து அநீதம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இப்படி கேட்பவர்கள் இருக்காங்க. நாம யோசிக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். இறைவன் வந்து ஒரு சட்டம் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா ஏதோ ஒரு முறையில ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா அதில் ஒரு நன்மையை அல்லாஹ் நமக்கு வைத்திருப்பான். அப்படி நம்ம பார்க்கையில ஒரு ஆணுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு குடும்பம் ஒண்ணு இருக்குன்னா அந்த குடும்பத்திற்கு தலைவன் யாரு அப்படின்னு சொன்னா ஆண் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போதும் என்ன சொல்லி காமிக்கிறான், பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள் தான். அந்த ஆண் என்பவர் என்ன பண்றாரு, குடும்பத்தை பாத்துக்கிறாரு. குடும்பத்துல தான் மனைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. தாய் தகப்பன் வந்து பொண்ணு வீட்டுல போய் இருக்கிறது கிடையாது, யார் வீட்டுல இருப்பாங்க, அவங்க ஆண் வீட்டுலதான், தன் மகன் வீட்டுலதான் இருப்பாங்க. அப்ப தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் செய்ய வேண்டிய கடமையை ஒரு ஆண் தான் செய்யறாரு. அது போல அக்கா தங்கை யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்துட்டு போறது இந்த மாதிரியான செலவுகள் அனைத்தையும் சுமந்திருப்பவர் யாரு, ஒரு ஆண் தான். அந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவர் ஒரு ஆண் தான். அந்த குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை திரட்டுபவர் யாரு, ஒரு ஆண் தான். அப்ப நான் சொன்ன இப்ப இத்தனை விஷயங்களும் ஒரு பெண்ணால் செய்ய இயலுமா? அந்த பெண் என்பவர் எப்படி இருக்காங்க, திருமணம் செஞ்சுட்டு அடுத்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப அடுத்த வீட்டுக்கு போயிட்டாங்க, ஒரு தான் தாய் தகப்பனை வச்சு பராமரிக்க இயலுமா? ஒரு பெண்ணால மாமியார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், கணவன் நல்ல கணவரா இருந்தாக்கா கூட்டிட்டு போய் வச்சுப்பாரு ஒரு 2 நாளைக்கு 4 நாளைக்கு. மற்றபடி உங்க அம்மாவையும் வச்சு பாக்கணுமா அப்படின்னு சொல்லி பேசுபவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுவும் இயலாது. இப்ப என்ன பண்ணுவான், அந்த பெண் தான் தான் தாய் தகப்பனுக்கு உடம்பு சரியில்லைனாலோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ வந்து பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை யாராலையும் மறுக்க இயலாது. அதிகமாக அனைத்து குடும்பங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு ஆண் என்பவன் அந்த எல்லா விதமான விஷயத்திலும் கூடுதல் சுமை யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு தான், அது பெண்ணுக்கு இல்ல. அப்ப ஒரு ஆண் இவ்வளவு சுமைகளையும் சுமக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவருக்கு 2 பங்கு கொடுத்துட்டு அந்த பெண்ணுக்கு 1 பங்கு கொடுக்கறதுல என்ன தவறு இருக்கு? இப்ப 2 பேருக்குமே ஒரே பங்கீட்டுல வந்து கொடுக்கறோம், ஆணுக்கும் 100 ரூபாய் பெண்ணுக்கும் 100 ரூபாய் கொடுக்கறோம்னு வச்சுக்கீங்க. அப்ப இப்படி கொடுக்கையில அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் வந்து எல்லா விதத்தையும் பார்த்துக்கிறாரு இல்லையா, பார்க்கும் போது அவருக்கே ஒரு நாள் சளிப்படைஞ்சு என்ன செய்யறாரு, உனக்கும் எனக்கு கொடுத்தது
கொடுத்தாங்க, அப்ப நீ ஒரு நாலு நாள் வச்சு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வீட்டுல வந்து கூட்டிட்டு போய் விடுறதுக்கு கூட கூடும். அது வந்து அந்த பெண்ணால் பராமரிக்க இயலுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது முடியாத ஒரு காரியம். அப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கையில இறைவன் சொன்ன சட்டம் என்பது ஆணுக்கு இரண்டு பங்கு என்பதும் பெண்ணுக்கு ஒரு பங்கு என்பதும் இறைவன் சொல்லக்கூடிய இந்த சட்டம் என்பது நியாயமான ஒரு சட்டம் தான். இப்ப அது மாதிரி இன்னும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு பெண் என்பவள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெண் திருமணம் செஞ்சு போன பிறகு அந்த திருமணத்துல வீட்டுல மாமியார் வீட்டுல கணவனாலையோ அல்லது மாமியாராலையோ அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்தால பெண்ணுக்கே பிடிக்காமல் கூட போயிருக்கலாம். அப்ப இந்த மாதிரியான விஷயத்தினால கைவிடப்பட்டு விதவையாகவோ அல்லது கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணாகவோ வந்து நிற்கையில அந்த பெண்ணுக்கு பராமரிப்பு செலவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் யாரா இருப்பாங்க? அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆணா தான் இருப்பாங்க. அப்ப இதையும் வைத்து பார்க்கையில ஒரு ஆணுக்கு இரண்டு பங்கு என்பதும் பெண்ணுக்கு ஒரு பங்கு என்பதும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது ஒரு சரியான ஒரு சட்டம் தான். அப்ப ஒரு சொத்துக்களை இன்னும் அதிகப்படுத்தி, இப்போ ஒரு 10 லட்சம் இருக்கு, அத்தாள 10 லட்சம் வரைக்கும் தான் சம்பாதிக்க இயலும் அப்படின்னு சொல்லும் போது அதன் பிறகு சேர்க்கக்கூடிய அத்தனை சொத்துக்களும் யாரால சேர்ந்ததா இருக்கும்? அந்த வீட்டு பையனால சேர்ந்ததா இருக்கும், அண்ணனால சேர்ந்ததா இருக்கும், யாரோ ஒரு ஆண் துணையுடன் தான் என்ன இருக்குமே அது சேர்ந்ததாக இருக்குமே. அப்ப சொத்துக்களை அதிகப்படுத்துவதில் ஆண்களுடைய பங்குதான் அதிகமா இருக்கு. ஏதோ ஒரு சில இடங்களில் பெண்களா இருப்பாங்க, சில இடங்களையும் நம்ம எடுத்துக்கிட்டே ஏறாது. அப்ப இப்படி இருக்கையில ஒரு ஆணுக்கு தான் என்ன செய்யணுமே இரண்டு பங்கு என்பதும் பெண்ணுக்கு ஒரு பங்கு என்பதும் இறைவன் சொல்வது நியாயம்தான், இது சரியான ஒரு சட்டம் தான் அப்படிங்கறது இதுல இருந்தும் நமக்கு விளங்குது. அப்ப இப்படி இன்னும் ஒரு சில இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு தந்தை அந்த தகப்பன் இருக்கார் இல்லையா, அந்த தகப்பன் கிட்ட இருந்து அதிகமான பொருட்களை வாங்கறது யாரு அப்படின்னு சொன்னா ஒரு பெண் தான். இப்படி எல்லாம் நிறைய விதத்துல தன் மகளுக்காக என்ன செஞ்சிருப்பாரு அந்த தகப்பன், அதிகமான பொருட்களை வந்து செலவழிச்சிருப்பாரு. நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் வைத்து பார்க்கையில எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணை சார்ந்துதான் வாழ இயலும். ஒரு ஆண் என்பவன் தான் ஒரு குடும்பத்திற்கும் அந்த குடும்பத்தில் செல்வத்தை பெருக்குவதற்கும் தன் தங்கையோ அல்லது மற்ற சகோதரிகளோ வாழாமல் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை பார்ப்பதும் அனைத்தும் ஒரு ஆணுடைய இதுலதான் வந்து இருக்கும். அப்ப ஒரு ஆணால் தான் அதை செய்ய இயலுமே. இப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கையில் ஒரு ஆணுக்கு இரண்டு பங்கு என்பதும் பெண்ணுக்கு ஒரு பங்கு என்பதும் நியாயமான ஒரு சட்டம் தான். இந்த இதையெல்லாம் அடிப்படையாக கருத்தில் கொண்டு கூட இறைவன் என்ன செஞ்சிருப்பா, நமக்கு இந்த சட்டத்தை சொல்லியிருப்பானே. இப்ப இஸ்லாத்துல இரண்டு பங்கு ஒரு பங்கு என்பது இதையெல்லாம் வைத்து பார்க்கையில் சரியான ஒரு சட்டமாக தான் நமக்கு படுது. அப்ப இந்த சட்டம் இந்த சொத்தை பொறுத்த வரையில கண்டிப்பா என்ன செய்யணுமே, யார் யாருக்கு கொடுக்கணுமோ அத்தனை பேருக்கும் கொடுத்தே ஆகணும். அது போல இந்த சொத்துக்களை பொறுத்த வரையில நியாயமா வந்து பிரிக்கணும். இப்ப சொத்து இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இது இது வந்து இறைவன் சொன்ன சட்டம் என்பது நியாயமான ஒரு சட்டம் தான். இருந்தாலும் சில பேர் என்ன செய்வாங்க, அதுலயும் வந்து ஒரு இந்த பொண்ணை விட அந்த பையன் மேலயோ அல்லது ஒரு பொண்ணு மேலயோ ரொம்ப பாசமா இருப்பாங்க. அப்ப அப்படி இருக்கையில என்ன செய்வாங்க, பெரிய பையனுக்கு வந்து அதிகமாகவும் சின்ன பையனுக்கு வந்து குறைவாகவும் இப்படி வந்து செஞ்சிருவாங்க. இப்ப சொத்து பிரிக்கக்கூடிய விஷயத்திலையும் நாம் பங்கிடக்கூடிய விஷயத்திலையும் நீதியான முறையிலும் நியாயமான முறையிலும் நாம் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுக்காக இந்த சொத்தை வைத்திருக்கிறவங்க கூட என்ன செய்யணுமே, சரியான முறையில் அவரவருடைய பங்கை அவரவருக்கு கொடுத்துடணும். இப்போ ஒரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா குழந்தைகள் மேல வந்து ஒரு வெறுப்பு இருக்கும், அவன் பார்க்கல அவனுக்கு என் சொத்துல பங்கே கிடையாது அப்படியெல்லாம் யாராலையும் சொல்ல இயலாது. ஏன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்ளுடைய காலத்துல சாத் இப்னு அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் என்ன செய்யறாரு, யா ரசூலுல்லா நான் வந்து நோய்வாய்ப்பட்டுட்டேன், எனக்கு வந்து நோய் ஆயிடுச்சு, எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறாங்க, நான் வந்து தர்மம் செய்யணும்னு நினைக்கிறேன், எப்படி எவ்வளவு தர்மம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, எனக்கு அதிகமான சொத்து இருக்கு, நான் ஒரு செல்வந்தன், மூணுல ரெண்டு பங்கு நான் தர்மம் செஞ்சிடுறேன் அப்படிங்கிறாரு. உடனே ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, வேண்டாம் மூணுல ரெண்டு பங்கு செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த சஹாபி என்ன சொல்றாங்க, பாதிய தர்மம் செஞ்சிடட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, கூடாது பாதியும் வந்து தர்மம் செய்யாதீங்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மூணுல ஒரு பங்கு செய்யுங்க. இந்த மூன்றில் ஒரு பங்கு என்பது கூட
அதிகம்தான் அது சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகளை பிறரிடத்தில் கையேந்தக்கூடிய நிலையில் நீங்கள் விட்டு சென்று விடாதீர்கள் என்ற ஒரு செய்தியை நம்ம சஹீஹுல் புகாரியில 3936 ஹதீஸ்ல நம்ம பார்க்கலாமே. அப்ப சொத்தை பொறுத்தவரையில நமக்கு இருக்கக்கூடியதை சரியான முறையில் பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாம அந்த சொத்தை எல்லாத்துக்குமே நம்ம தர்மம் செஞ்சுட்டு இவனுக்கு கொடுக்க மாட்டேன் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது ஒரு நியாயமும் கிடையாது. ஆகவே இந்த சொத்தை பொறுத்தவரையில இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு உரிமை, அந்த உரிமையை அவர்களுக்கு கொடுப்பதும் நமக்கு கடமையாக இருக்கு. எனவே இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் சொன்னதின் அடிப்படையில் உரிமைகளையும் கடமைகளையும் செய்ய வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.